மற்றும் மாற்றுக் கட்சியினுடைய நண்பர்கள், தோழர்கள், சகோதர சகோதரிகள், மற்ற அமைப்பிலிருந்து வந்திருக்கும் அனைவரையும் மற்றும் கே தங்கவேல் அவர்களுடைய குடும்பத்தார் அவர்களையும் உறவினர்களையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பருவ பருவான வரவேற்றுடைய நிறைய செய்து இப்போது முதலில் கே தங்கவேல் அவர்களுடைய ஆவணப்படம் குறித்த முன்னோட்ட படம் இப்போது அதை நம்முடைய மூத்த தலைவர் தோழர் டி கே ரங்கராஜன் அவர்கள், அவரும் தோழர் விழிப்பு நடராஜன் அவர்களும் இணைந்து வெளியிட அவர் வந்து அதை பெற்றுக்கொண்டு இங்கிருந்து அனுப்பினா இந்த பட்டனை அனுப்புனாங்கன்னு சொல்லிச்சுன்னா அங்கே டிஸ்பிளே ஆகும். ஒரு 3 நிமிடங்கள் மூலம் முன்னோட்ட படம் இருக்கும். நம்ம நிகழ்ச்சி வந்து இப்ப மழை எதிர்பாராத விதமா அதிகமா இருக்கிறதுனால ஒரு 7.5 மணிக்குள் நம்முடைய தலைவர்கள் பேசி முடித்ததற்கு பின்னால் 7:30 8:30 வரைக்கும் 1 மணி நேரம் அந்த ஆவணப்படம் வந்து முழுமையாக வெளியிடப்படும், அது இங்கேயும் வெளியிடப்படும். அதற்கான ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய அடிப்படையில் மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் தங்களுடைய உரையை மிகச்சிறந்த சிற்றுரையாக அமைத்துக் கொண்டு நிகழ்ச்சி வெற்றிகரமா அமைய ஒத்துழைப்பு தலைவரிடம் முதலில் கேட்டுக்கொண்டு இப்போ நம்முடைய தலைவர் வெளியிட தொடர் விழிப்பு நடராஜ் அவர்கள் பெற்றுக்கொண்டு அந்த நிகழ்வு ஆரம்பிக்க இருக்கின்றது. தங்கவேல் வந்து ஒரு பிரச்சனையை கையாளுறதுன்னா அவர் வந்து முதல்ல உணர்ச்சி வசப்பட மாட்டார், கருத்துக்கள் என்னென்னுங்கிறத உள்வாங்கிக்குவார், கடைசியில் அவருடைய கருத்தை எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி சொல்லுவார், ஆனால் கொண்ட கோழிகள் ஸ்திரமாக நிற்குபவர். தங்கவேல் வந்ததுக்கு பின்னாடி சங்கத்தினுடைய செயல்பாடு டெவலப் ஆயிடுச்சு. குறிப்பாக அவர் வந்து இந்த கட்சி வகுப்பில் வந்து நேர நிர்வாகம்னு ஒரு வகுப்பு எடுப்பார், ரொம்ப முக்கியமானது. அது டீ கடைக்கு இன்டர்வலில் வருவாங்க, அங்கே தான் அந்த நம்ம அரசியல் தொழிலாளி வர்க்க அரசியல் அங்கே நடக்கும். அங்கே பேச்சுவார்த்தை நடக்கிறதை இங்கே நாடக ஸ்கிரிப்டாக மாற்றுவார். அந்த நாடகம் போராட்டத்தை ஊக்கப்படுத்து முதலாளிகளை அது தோலுரிச்சு தான் அன்னட்டில் அப்டேட்டு. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா இன்னைக்கு சாயந்தரம் நாடகத்தில் அது பிரதிபலிக்கும். எந்த ஒரு ஜாதியா மதமா இனமா அது எல்லாம் எதையும் பார்க்க மாட்டார். ஆம்பளை பொம்பளை மனுஷன் இதுதான் அவருடைய மனநிறைவு. எளிமை மனுஷன் பஸ்ஸில் தான் போவார். அதான் மதுரைக்கு போனால் மதுக்கூர் சொல்லுவார், பாத்திமா காலேஜ் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி தீக்கதிர விஷயம் நடந்து வருவார். இந்த மாவட்டத்தில் வெற்றி கட்டிய ஒரு மிகப்பெரிய பங்கு தொடர் பேட்டிக்கு உண்டு. கள போராட்டங்களில் இருந்தே நாங்கள் அரசியல் கற்றோம், அமைப்பை கற்றோம், களங்களை விட சிறந்த பாடசாலை எதுவும் இல்லை என்பதையும் கற்றோம். அவர் வார்த்தை இது நான் சொல்றது. ஏராளமான படங்கள், வசதிகள், வாய்ப்புகள் இருந்தாலும் கூட வாழ்க்கை சிறப்பாக அமைவது இல்லை. தைரியம் இல்லை, இலக்கியம் இல்லை, வீரம் இல்லை. இவைகளையெல்லாம் உருவாக்கக்கூடியது புத்தகங்களும் கல்வியும் தான். தோழர் கே தங்கவேல் அவர்களுடைய 4ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி ஒரு ஆவணப்படத்தை வெளியிடுவது என்று கட்சி முடிவு செய்து கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக காங்கிரேட் ஆக்கிஸ் தோழர்கள் ஒரு கடுமையான முயற்சியை மேற்கொண்டு திருப்பூர் மாவட்டம், கோவை மாவட்டம், ஈரோடு மாவட்டம், பல்வேறு மாவட்டங்களில் தோழர்களை சந்தித்து
மற்ற அரசியல் இயக்க தலைவர்களை சந்தித்து, சிறு குறு தொழில் நடத்துபவர்களை சந்தித்து, பல்வேறு பகுதி தோழர்களுடைய மற்றவர்களுடைய தோழர் கே தங்கவேலனுடைய அணிமுறை அல்லது அவருடைய நடவடிக்கை குறித்து அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்ததில் சற்று ஏறக்குறைய ஒரு 4 மணி நேரம் வரக்கூடிய படமாக அது இருந்தது. அப்ப அதை முழுமையாக நாம் அதை ஆவணப்படுத்தி விடலாம். ஆனால் ஒரு ஆவண படம் என்கிற முறையில் ஒரு 50-60 நிமிடங்களுக்குள் வர்ற மாதிரி எடிட் பண்ணி அதை போடுவது என்கிற முறையில தோழர்கள் ஒரு சிரத்தை எடுத்து கடந்த செப்டம்பர் 13 வெளியிடுவதற்கான ஏற்பாடு நடந்தது. நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்திருந்தோம். செப்டம்பர் 12 கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரியினுடைய மறைவினால் இந்தியா முழுவதும் அனைத்து நிகழ்ச்சிகளும் ரத்து பண்ணினதை ஒட்டி 13 நிகழ்ச்சியும் ரத்து செய்து இன்றைய தினம் இந்த நிகழ்வு என்பது இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் அமைப்புகளினுடைய தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஒரு 7.5 மணிக்குள் அனைவரும் பேசி முடித்ததற்கு பின்னால் இந்த ஆவணத்த படத்தை வெளியிடுவது என்கிற முறையில் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவணப்படம் வெளியிட்டதற்கு பின்னால் யூடியூப்பில் முழுமையாக அது வெளியே வரும். எல்லோருமே அதில் பார்க்க முடியும். அதாவது அதுபோக ஆவணமாக வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் இங்கே முன்பதிவு செய்தால் பெண் டிரைவர்கள் போட்டு கொடுக்கறதுக்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. உரிய நேரத்தில் வந்து சேர்த்து கொண்டு வந்து ஒப்படைப்பதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறதுங்கிறத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கவனத்தில் கொண்டு வந்து மற்றவர்கள் எல்லாம் தோழர் கேட்டியினுடைய பழகியவர்கள் மற்றவர்கள் இங்கே பல்வேறு கருத்துக்களை பேச இருப்பதால் நான் நேரத்தை எடுத்துக்கொள்வது உதவியாக இருக்காது. 1-2 சம்பவங்களை சுருக்கமாக ஒரு 5 நிமிடங்களுக்குள் முடித்துக் கொள்வதுதான் உதவியாக இருக்கும் என்கிற அடிப்படையில் தோழர் தங்கவேல் அவர்கள் எந்த பொறுப்புகளை கட்சி தீர்மானித்து கொடுத்தாலும் அந்த பொறுப்பை 100% நிறைவேற்றக்கூடிய முறையில் ஒரு கடுமையான போராட்டத்தை நடத்தக்கூடியவர். தொழிற்சங்க பணி என்று வருகிற பொழுது வரியின் சங்கத்தினுடைய செயலாளர் பொறுப்பை ஏற்றதற்கு பின்னால் 75ல் அவர் அந்த பனியின் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக பொருளாதார கோரிக்கைக்காக ஒரு கடுமையான முயற்சியை மேற்கொண்டார். அநேகமாக அதற்கு பின்னால் அவர் செயலாளராக இருந்த காலத்தில்தான் 1984 ஒரு 127 நாள் போராட்டம் நடைபெற்றது. அது CITU AITC LPF ATP இந்த 4 தொழிற்சங்கங்கள் இணைந்து நடத்தின போராட்டம் தான். ஆனால் அந்த போராட்டத்தை ஒற்றுமைப்படுத்தி கோரிக்கை வென்றடைய வரை அனைவரையும் நினைத்துக் கொண்டு பல சிரமங்களுக்கு மத்தியில் அதை வெற்றி பெற செய்தது என்பது ஒரு மிகப்பெரிய மகத்தானது. இன்னைக்கு திருப்பூர்ல இருக்கக்கூடிய பனியன் தொழிலாளிகள் ஒரு 260 ரூபாய் உயரம் பஞ்சப்படி தினசரி 8 மணி நேரத்திற்கு பஞ்சப்படி வாங்குகிறார்கள் என்று சொன்னால் 84 1.77 ரூபாய் என்ற அரசு உத்தரவை அமல்படுத்துவதற்காக அன்றைய தினம் நடந்த போராட்டம் என்பது அது ஒரு மிகப்பெரிய வரலாறு. அந்த பெருமை எல்லா தொழிற்சங்கத்துக்கு இருந்தாலும் எல்லா பல்வேறு கருத்து வித்தியாசங்கள் இருக்கிறவர்களை இணைத்துக் கொண்டு போனதுல தோழர் தங்கவேலனுடைய பாத்திரம் என்பது பிரதானமானது 84. அதே போல 1986 ஒரு 35 வயதில் ஒன்றுபட்ட கோவை மாவட்டத்தினுடைய கட்சியினுடைய செயலாளர் பொறுப்பை ஏற்க வேண்டும் என கட்சி அறிவித்த பொழுது அந்த பொறுப்பை ஏற்று திறம்பட செயல்பட்டார். ஆளுமை மிக்க தலைவர்கள் தோழர் ரமணி, வெங்கடு, நஞ்சப்பன் போன்ற ஆளுமை மிக்க தலைவர்களுக்கு மத்தியில் தோழர் கேடி அவர்கள் 1986 ஒன்றுபட்ட கோவை மாவட்ட செயலாளர் பொறுப்பை ஏற்று நீங்கள் ஒரு திறம்படமாக கட்சியை கொண்டு செல்வதில் வெற்றிகரமாக அவருடைய தலைமை பாத்திரம் என்பது இருந்தது. அதே போல சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றதில் அநேகமாக 5 ஆண்டு காலத்தில் திருப்பூரில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களில்
ஒரு வித்தியாசமான சட்டமன்ற உறுப்பினராகத்தான் அவருடைய பங்கும் பாத்திரமும் என்பது இருந்தது. அவர் அந்த காலத்தில் அது நொயில்ல தண்ணி வந்த பொழுது நேரடியாக களத்தில் இறங்கியதாக இருந்தாலும் சரி, அல்லது பல்வேறு பிரச்சனைகள், திருப்பூர் தொழில் சார்ந்த பிரச்சனைகளாகும் அன்று முன்னுக்கு வந்த கையிங் பிரச்சனையில் இருந்து பல்வேறு பிரச்சனைகள் அவருடைய காலத்தில் முன்னுக்கு வந்த பிரச்சனைகள்ல செஞ்சார். அப்ப இப்படி கட்சியினுடைய ஒரு எட்டாம் வகுப்பு வரையே படித்த அந்த தோழர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னை இணைத்துக் கொண்டதற்கு பின்னால் அவர் மிகப்பெரிய ஆளுமைகளுக்கு தலைமை தாங்கக்கூடிய அளவிற்கு அவர் ஆளுமையாக இருந்தார் என்பது இந்த நேரத்தில் நாம் நினைவு கூற வேண்டியது. நிறைவாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். நான் பொதுவாக மார்க்சிஸ்ட் கட்சியானாலும் சரி, அல்லது பல்வேறு அரசியல் கட்சிகளில் ஆனாலும் சரி, சந்தித்து பேசி நடைமுறையில பேசுகிறோம், பழகிறா எல்லாமே இருக்கு. அதுல அநேகமாக சொல்லும் செயலும் இணைந்து ஒரே இந்த பாதையில நடக்கிறதுல தோழர் தங்கவேலனுடைய செயல்பாடு, அவர் மற்றவர்களுக்கு புத்திமதி சொல்றது, அல்லது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறாரோ, அல்லது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அட்வைஸ் பண்றாரோ, அது மாற தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் அது மாற பிரச்சனை வருகிற பொழுது அவர் நடந்து கொள்வது என்பது நடைமுறைப்படுத்தினார். இப்படித்தான் எளிமையாக இருக்க வேண்டும், அல்லது இந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்பது மற்றவர்களுக்கு சொல்ற புத்திமதியாக மட்டும் இல்லாமல் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் நடைமுறைப்படுத்திய ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக இருந்தார். கொரோனா காலத்தில் ஒரு கடுமையான முயற்சிகள் மேற்பட்டு கூட அவரை காப்பாற்ற முடியவில்லை. ஆனால் அவர் உருவாக்கி விட்டு சென்ற சாமண வழிகாட்டுதலும் அரசியல் புரிதலும் நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதை முன்னெடுக்கும். அந்த அடிப்படையிலே அவருடைய தலைவர்கள் பல்வேறு இந்த மேடையில் இருக்கிற பல தலைவர்கள் தொடர் கேட்டி சம்பந்தமாக இந்த ஆவணப்படத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அதை நாம் கேட்போம். தொடர் தங்கவேல் எந்த லட்சியத்திற்காக செயல்பட்டாரோ அந்த லட்சியத்தை முன்னெடுப்போம் என கேட்டு என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இயற்கையினுடைய இடர்பாடுகளின் மத்தியில் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். ஆகவே உரிய நேரத்துல நாம வந்து நம்முடைய இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதன் மூலமாக கேட்டி குறித்தான இந்த ஆவண படத்தை முழுமையாக இங்கே திரையிட முடியும். ஆகவே வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து அரசியல் இயக்கங்களுடைய தலைவர்களும் புகழஞ்சலியை சிற்றுவியாக மாற்றி உதவி செய்ய வேண்டும் என அன்போடு முதலில் கேட்டுக்கொண்டு திராவிட விடுதலை கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் தொடர் முகிலாஸ் அவர்கள். அனைத்து பொதுமக்களுக்கும் இந்த ஆவணப்பட வெளியீட்டிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய அன்றைக்கு காமராஜ் உள்ளிட்ட அனைவருக்கும் என் வணக்கங்களை தாவ வீரர்களுக்கு சார்பாக தெரிவித்துக் கொண்டு அன்பார்ந்த தோழர்களே, தோழமை என்ற வார்த்தை என்பது சாதாரண வார்த்தை அல்ல. அது ஒவ்வொருவரையும் நாம் நேசிக்கும் போது மட்டுமே அது வெளிப்படும். அப்படி அந்த தோழமை என்ற வார்த்தைக்கு இப்பொழுது 3 நிமிடங்கள் ஓடக்கூடிய இந்த படத்தை பார்த்தோம். அவர் எல்லா தளங்களிலும் பயணித்திருக்கின்றார். அவருடைய தோற்றம், அவருடைய படங்கள் எதுவுமே ஒரு ஆடம்பரம் சார்ந்தோ ஒரு பார்வையில் ஒரு மிகப்பெரிய தோற்றமோ அப்படி எதுவுமே இல்லை. அவர் நேரிலே பார்த்திருக்கின்றோம், பேசியிருக்கின்றோம். அப்பொழுது கூட இளைஞர்களை பார்க்கும் போது அரவணைத்து அவருடைய பேச்சை செயல்பாடுகளை பாராட்டி கேட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு புது உரிமை இயக்கத்தை சேர்ந்த தோழர் மறைவு என்பது இந்த நாட்டிற்கு பெரும் இழப்பு. இன்னும் சொல்ல போனால் அவருடைய அண்ணன் காமராஜர் அவர்கள் சொல்லும்போது சொன்னார், தொழிற்சங்கத்தை இருந்த பொழுது எப்படி செயல்பட்டார், இந்த கட்சியை எப்படி கட்டி வளர்த்தார் என்றெல்லாம் நெருக்கடியான காலம் அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா. அப்ப அந்த மாதிரி காலகட்டங்கள்ல செயல்பட்டு இந்த திருப்பூரை மட்டுமல்ல நலவாத கட்சிகளிடமிருந்து பாதுகாத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு இழந்ததற்காக அந்த இனப்புக்கு புது வணக்கங்களை தெரிவித்து ஆவணப்படையினருக்கு எங்கள் வாழ்த்து கொடுத்து அனைவருக்கும் நன்றி கூறேன். திராவிட விடுதலை கழகம் சார்பில் நன்றி கூறேன். தந்தை பெரியார் திராவிட கழகத்துடைய மாவட்ட செயலாளர் அன்புத்தோழர் சன் முத்துக்குமார் அவர்கள். இந்த நிகழ்வுடைய தலைவர்களுக்கும்
இந்த நிகழ்வுகளை பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அரசியலமைப்புகளை சார்ந்த தலைவர்களுக்கும் இங்கே குடும்பிருக்கிற தோழர்களுக்கும் தந்தை பெரியார் திராவிடர்களுக்கும் சார்பாக உடல் தலைவருடைய வணக்கத்தை உருவாக்கிக் கொள்கிறேன். சில கதைகளிலும் காவியங்களிலும் கதாபாத்திரங்களிலும் பல திரைப்படங்களிலும் சில கதாபாத்திரங்களை பார்த்து நாம் வியந்திருப்போம். அப்படி நிஜ வாழ்விலே நம் வியக்க வைத்த ஒரு வலிமையான இனிமையான தலைவர் அண்ணன் கேட்டி அவர்கள். அண்ணன் அவர்கள் வெற்றி சென்ற அவருடைய லட்சியத்தை முன்னெடுப்பதே நம் இவருக்கு செய்கிற தொடர்ந்துதான் இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம். திராவிடர் கழக மாவட்ட தலைவர் அன்பு தோழர் யாழ் ஆர்சாமி அவர்கள் ஆவணப்படத்தை வெளியிட்டு அமர்ந்திருக்கின்ற வண்ணராஜன் வர்த்தார தோழமை கட்சியினுடைய தலைவர்களே, திருப்பூர் மாநகர மேயர் அவர்களே, என்னோடு வருகிறந்திருக்கும் பகுத்தவாளர் கழகத்துடைய செயலாளர் மு நாச்சிமுத்திரன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவர் அணி கிருத்தியன் கவிதரசு அவர்களே, தோழமை கட்சி செயல் வீரர்களே, எதிரிய வீட்டிற்கும் தொடர் தங்களிடம் உற்றார் உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் திராவிட கழகம் சார்பாக வணக்கத்தை எடுத்தாக்கி ஒருவர் சமுதாய வாழ்க்கையில் பொது வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தார் அவர் வாழ்ந்த அதுக்கு பின்னால் அவர் பேசப்படுகின்ற செயல்பாடுகள் தான் அது வரலாறு. அப்படி மக்களுக்காக பாடுபட்டவர்களை நினைவு கூறுவதும் அவர்களது வரலாற்றை பதிவு செய்வதும் திராவிடர் கழகம் என்றும் சலித்ததல்ல. அந்த வரலாற்றில் ஒரு தொழிலாளர் வர்க்கத்தில் அப்பா கார் ஓட்டுநராகவும் தாயார் சென்னை தொழிற்சாலையுடைய பணியாளர்கள் குடும்பத்தில் பிறந்த தோழர் தங்கவேல் அவர்கள் எளிமையானவர். எட்டாம் வகுப்பு வரை படித்து ஒரு அடுத்து நூறு பள்ளி கையில் இல்லாமல் ஒரு தங்கம் தொழிற்சங்கத்தில் சேர்கிறார். அங்கே தொழிலாளர்களுக்காக போராடி கொண்டிருந்த இயக்கத்தில் சேர்ந்து சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கும் போது உதவி செயலாளராக அந்த தொழிற்சங்கத்தில் பணியாற்ற தன்னை இணைத்துக் கொள்கிறார். அப்படியே செயல்பட்டுக் கொண்டு 1971 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினராக சேர்ந்து அதற்கு பின்பு 1972 அரை நேர பணியாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அதற்கு பின்பு 1974 லெனின் கூறியது போல முழு நேர புரட்சியாளராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு தன்னுடைய பொது வாழ்க்கையை தொடங்குகிறார். அந்த வரிசையில் 2011 தெற்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு அன்று டைம் பிரச்சனை தலைவிரித்தாடிய போது ஒரு முடிவெடுத்தார். விவசாயிகள் எல்லாம் விவசாயம் பாதிக்கப்பட்ட போது உயர்நீதிமன்றத்திலே வழக்குகளை கொடுத்தார்கள். அப்பொழுது உயர்நீதிமன்றம் டைம் பிரச்சனைக்கு தடை விதித்தது. அப்பொழுது போன பெண்களவர்கள் ஒன்றிணைந்து இது பையின் பிரச்சனை மட்டுமல்ல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலைகள் பாதிக்கப்படும், ஏற்படுத்தி நிறுவனம் பாதிக்கப்படும் என்று தன்னுடைய முயற்சியை கையில் எடுத்து பையின் உரிமையாளர்களும் அழைத்துச் சென்று அம்மையார் அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி தண்ணியை சுத்திகரிப்பு செய்துதான் சாலையில் விட வேண்டும் என்று அன்றைக்கு 200 கோடி ரூபாயை பெற்றுக் கொடுத்து திருப்பூரை காப்பாற்றினார். திருப்பூர் மட்டுமல்ல அன்றைக்கு லட்சக்கணக்கான தொழிலாளர்களும் காப்பாற்றி தொழிலை காப்பாற்றியவர் தோழர் தங்கவேல் அவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை சிறிய தொழிற்சங்கத்தில் உதவி செயலாளராக தொடங்கி மாநில பொதுக்குழு உறுப்பினரை சென்று வரலாறு படைத்துள்ளார். அவர்களுக்கு திராவிடர் கழகத்தின் சார்பாகவும் தோழர் கட்சியின் சார்பாகவும் புகழ் வணக்கம் தெரிவித்து அவருடைய தோழியத்தில் அவர் குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல சமுதாயத்தின் பேரிழப்பே என்று கூறி வருத்தத்தை உரித்தாக்கி புகழ் வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரி இப்ராஹிம் அவர்களுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மறைந்த மூத்த தலைவர் மரியாதைக்குரிய ஐயா தோழர் தங்கவேல் எக்ஸ்எம்எல்ஏ அவர்களின் ஆவணப்படம் வெளியீட்டு நிகழ்ச்சி இங்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர்கள் நோயாளிகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
என்னவென்று சொன்னால், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் என்பவர்கள் அவர்கள் வரலாறு. கம்யூனிஸ்ட் கட்சி இருப்பது தியாகம் என்று சொன்னால், இன்றைக்கு மற்ற கட்சிகள் இருந்தால் வரக்கூடிய பவனிகள் ஸ்டைல் எப்படி இருக்கும், ஆனால் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர் உறுப்பினராக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அல்லது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, இல்ல அகில இந்திய கட்சியுடைய பொதுச் செயலராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பொறுப்பு இருந்தாலும் அந்த கம்யூனிஸ்டுடைய தோழர்கள் எளிமையானவர்களாக மக்களிடத்திலே சரிமுறையிலே தளரக்கூடிய தலைவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று நாம் மற்ற தலைவர்களை பார்த்திருக்கும் போது ஒரு வார்டு பொறுப்பாளரை பார்ப்பது என்று சொன்னால் கடினமாக இருக்கும். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர்களை பார்க்கும் போது அப்படி அல்ல. அவன் எந்த பொறுப்பில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பதவியில் இருந்தாலும் சரி, மக்களோடு மக்களாக, மக்களோடு பின்னி குறைந்து தோழர்களாக, தொழிலாளர் வர்க்கத்திற்கு தோல் கொடுக்கக்கூடியவர்களாக இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் பார்த்திருக்கின்றேன், ஒரே ஒரு டேபிள் போட்டிருப்பார்கள், ஒரே ஒரு லைட் தெரியும், அவர் ஒரே ஒருவர் பேசிக் கொண்டிருப்பார், எதிர்த்தாளர் போல மூன்று பேர் நான்கு பேர்கள் அமர்ந்திருப்பார்கள். ஆனால் தாங்கள் சொல்ல வேண்டிய சித்தாந்த கருத்துக்களை, தங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை மக்களிடத்தை எடுத்துச் சொல்வதில் ஒன்றுக்கும் தயங்கியதே இல்லை. அவர்கள் தான் கம்யூனிஸ்ட்வாதிகள். கூட்டம் இல்லையே, பேச வேண்டிய இல்லையே என்று நினைக்காமல் தன்னுடைய கருத்துக்களை, நாம் மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்ற கருத்துக்களை ஆழமாக பதிவிக்கக்கூடிய இடத்தில் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் மரியாதைக்குரிய அண்ணன் தமிழர்களை பார்த்திருக்கின்றேன், என்றைக்கும் சிரிக்கும் முகமாக இருப்பார். அந்த படத்தை பாருங்கள், அந்த படத்தை பார்த்தா கூட தெரியும், என்றுமே சிரித்த முகமாக இருப்பார்கள். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது, நாளைய சந்திக்கும் போது, அண்ணா அப்படின் போது கைகெடுப்போம், தம்பி நல்லா இருக்கியா, தமிழ் நல்லா இருக்கியா, எல்லாத்தையும் இன்பகத்தோடு சிரித்த முகத்தோடு வாழ்ந்தவர் தான் மரியாதைக்குரிய ஐயா தங்கள் ஐயா அவர்கள். அவர்கள் விட்டுச்சென்ற பணிகளை கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மட்டுமல்ல, நான் அனைவரும் எடுத்து செய்ய வேண்டும். அவர்கள் தொழிலாளர்களுக்கு குடல் கொடுத்தார், திருப்பூர் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வழிநடத்தார், இப்படி போன்ற பல்வேறு விஷயங்களை நமக்கு முன்னால் பேசிய தலைவர் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் விட்டு சென்ற பணிகளை எடுத்து சொல்வதுதான் அவருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை. அவர் இருந்தால் என்ன செய்திருப்பாரோ, அவர் இருந்தால் மக்களுக்கு எப்படி பாடுபட்டு இருப்பாரோ, அதுபோன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி மட்டுமல்ல, எல்லா தோழர்களும் நாம் அனைவர்களும் இந்தியாவுடைய ஒற்றுமைக்காகவும், இந்தியாவுடைய தேசத்துடைய நலனுக்காகவும், திருப்பூர் நலனுக்காகவும், தமிழக மக்கள் நலனுக்காகவும் நாம் என்றும் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபடுவோம், பாடுபடுவோம் கூறி எனக்கு பேச வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி வருகிறது. நன்றி. படத்தினுடைய வெளியீட்டுகளை தலைமையை பேட்டிக்கொண்டிருக்கும் காமராஜர் அவர்களின் ஒத்துக்கொண்டவர்களே, மற்றும் முன்னாள் வீட்டுக்காரர்களே, மற்றும் இருந்திருக்கும் அனைத்து கட்சியினுடைய தலைவர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, தமிழர்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப எளிமையா இருந்தாரு, இனிமையாவும் பரவக்கூடியவர். அவரை இழந்து வாடும் நான் ஒரு இதுல பார்த்தேன், ஒரு கல்யாணத்து கூட டூலர்ல வந்தார், ஒரு எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் கூட ஒரு டூலர்ல வந்த ஒரு ஆறு பாத்தீங்கன்னா, தமிழர்கள் அவ்வளவு எளிமையா இருந்தார். எந்த இடத்துல நான் எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு பங்காவ காணிக்கான மக்களுக்கு மக்களாக வழங்கி மக்களுடைய அன்பை பெற்றவர் என்று கேட்டுக்கொண்டு இங்கு பேச வாய்ப்பு நன்றி பாராட்டி வருகிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சியின் இளைஞர்களின் எழுச்சி பார்த்து மாநிலத்தில் சேர்ந்த வீரர்களிடம் கண்டதி தமிழ்
எழுந்தது என்பது வரலாறால் இருந்தவர்களுக்கும் வரலாறு படைத்த தலைவர்களின் படங்களை காட்டி, ஆங்கில படங்களை காட்டி, அவர்களின் புத்தகங்களை காட்டி, இளைய தலைமுறைக்கு அரசியல் பயிற்சி கொடுப்பதை காட்டிலும் நம்முடன் பயணித்த, நம்மோடு போராட்ட களத்தில் இருந்த சமகால தலைவர் ஐயா கே. தங்கவேல் அவர்களின் ஆவணப்படம் வெளியீடு என்பது இன்றைய இளைய தலைவர்களின் அரசியலில் மிகப்பெரும் ஆளுகை மிக்க தலைவர்களாக வருவதற்கு உரிய வழிவகுக்கும். ஏனென்றால் அரசியல் தலைவர் தலைவர்கள் உருவாகுவது என்பது கல்வி ஒரு தடையில்லை என்பது ஐயா அவர்கள் நிகழ்த்தி காட்டியுள்ளார். எனவே இது போன்ற ஆவணப்படங்களை நாம் உலக தலைவர்களிடம் கொண்டுகளை சேர்த்து நல்ல தலைவர்களை உருவாக்க வழிவகுப்பு செய்த இந்த ஆவணப்படத்தை உள்ள முயற்சியுடன் முன்முயற்சியில் எதிர்ப்பு வெளியிடும் வரை கொண்டு வந்த இந்த ஆவணப்படத்தை தயாரித்த தோழனை நிர்வாகிகள் அனைவருக்கும் நான் சார்ந்த விடுதலை சிற்பியின் சார்பில் வெஞ்சார வாழ்க்கையை நன்றி கூறி தெரிவித்திருக்கிறேன். நன்றி. இந்த ஆவணப்படத்தினுடைய கூட்டத்தினுடைய தலைவர் தோழர் காமராஜ் அவர்களே, பிறராக வந்திருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சியினுடைய பொறுப்பாளர்களே, தலைவர்களே, பத்திரிகை நண்பர்களே, மகளிரணியைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளே, தொழிலதிபர்களே, உங்கள் அனைவருக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அணிவான வணக்கம். தோழர் தங்கவேல் அண்ணனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சொன்னா சொல்லிட்டே இருக்கலாம், ஏன்னா அவரு அந்த அளவுக்கு எங்களுக்கு செஞ்சிருக்கிறார். 1984 தமிழ் தலைமையில் வந்து சிபிஐடியில் வந்து வேலை செஞ்சிருக்கிறேன். நானு ஒரு 26 பேர் வேலை செய்யறேன். அதுல கம்யூனிஸ்டுக்காக ஒரு மூர்த்தி கோபாலகிருஷ்ணன், கோபாலகிருஷ்ணன் அவர் என்ன கோபாலம் அவருக்கு வந்து எலெக்ஷன் இருந்தாரு, சாமிஜீவரத்தில் இருக்கிறவர். நாங்கள் வந்து பனியின் கமலையில் வந்து வேலை செஞ்சிருக்கிறோம். அது வந்து அட்டங்கை சைடு அடிச்சிருக்கிறோம். வேலை நடந்தது. அப்ப வந்து சிட்டி வந்து வேலை நடக்கிற போது பங்குத்தடி பிரச்சனை. அப்ப தீபாவளி வருது, வேலை தீபாவளி கல்வி வந்தது. நாங்கள் சின்ன பசங்க, ஒரு 14 வயசு 15 வயசுல இருக்கு. அப்ப வந்து தோழர் தங்கவேல் இடத்துல எங்களுக்கு போனஸ் பிரச்சனை, நாங்க வந்து போனஸ் கேட்கற எங்களுக்கு இல்லைன்ட்டாங்க. பதிவேட்டுல வந்து பேர் இல்லை, அதனால பண முடியாது அப்படின்ட்டாங்க. அப்ப எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. தோழர் தங்கவேல் இடத்துல போய் அப்ப போய் நாங்க போய் சொன்னோம், அப்படியே இப்படியே இப்படி இருக்கிறாருமா, அந்த வயசுல இப்படி இருந்திருப்பாரு. போய் பேசுறதுக்கே எங்களுக்கு கொஞ்சம் நின்று சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல, ஏன்னா அறியாத வயசு. தொழிலாளருக்காக பிரச்சனைக்காக பாடுபடக்கூடிய பாடுபடக்கூடிய தலை சிறந்த தொழில் தலைவர் தொழிலாளர்களுடைய தலைவர்னு சொன்னாங்க. அதை வந்து நாங்க ஒரு 26 பேர் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ்ல அலுவலகம் போறோம். அண்ணா இப்ப வெளியில் வந்தாங்க, லேபர் ஒரு பேப்பர் கையில் வச்சுட்டு போற போது என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை தம்பி அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி வந்து நாங்க சிட்டி மீட்டிங்ல வேலை செய்யறாங்கன்னா எங்களுக்கு வந்து போனஸ் தர முடியாங்க அப்படின்னாங்க. போய் நேரடியா முதலாளி பாத்தீங்களான்னு கேட்டாரு. கான்ட்ராக்ட் காரர் அப்ப வந்து சுதாமா கோபாவோட மாப்பிள்ள வந்து கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டாரு. கான்ட்ராக்ட் எடுத்துக்கிற போது கான்ட்ராக்ட் காரர் என்ன கேட்டீங்களா, அவரு பாட்டு கேட்டீங்களா, என்ன சொன்னாங்கன்னு கேட்டாங்க. முதலாளி வந்து உங்களுக்கு எல்லாம் பதிவேட்டில் இல்லை, அது வந்து கான்ட்ராக்ட் பண்றதுனால அது அலங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போது, அப்ப வந்து பால் இருக்கிறாருங்க, சிட்டி மீட்டிங் பால் உங்களுக்கு பறிக்கிறார் சேர்மன் கணசாலையோட தம்பி. அப்ப வந்து அவர்கிட்ட பேசுறபோது அப்பெல்லாம் போய் பேசி வசதியெல்லாம் இல்லைங்க. அப்ப நேரடியா வந்து நாங்க வெளியே நின்றுட்டு இருக்கிறோம். நின்றுட்டு போனா ஒரு 5 நிமிஷம் அப்ப ஒரு மீட்டிங் சொன்ன தொங்கறாரு. அதே மாதிரி 5-6 நிமிஷம் வெளியே இருந்தவங்களை வந்து சரி கம்பெனிக்கு நேரம் போகலாமா கேட்டார். முதற்பெரிய ஒரு தலைவர், தொழிற்சங்க தலைவர் இப்படி எல்லாம் வருவாரா, இந்தியே பேசிக்கிறோம். ஏன்னா எங்களை பார்த்தோம்னா பாவமா இருக்கிறது வேண, இந்த தொழிலாளிக்கு பணம் வாங்கி தரவாங்க, போனஸ் வாங்கி தரவாங்க, அவ்வளவு ஒரு புரட்சிகரமான ஒரு மாமனிதரை அன்று பார்த்தோம். உடனே வந்து அந்த 26 பேருக்குமே 54 ரூபா. அப்ப 54 ரூபா பெரிய உலக பணம். அத்தனை பேருக்கு 54 ரூபா கணக்கு போட்டு எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்டு வெளியே போனாரு. வெளியே போயிட்டு நான் எல்லாரும் கேட்டு
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே பத்து பதினஞ்சு பேர் அப்ளை செய்யப்பட்டாங்க. நானும் வந்து தொழிற்சங்கத்தில் குறைக்கிறேன், தொழிற்சங்கத்தில் அப்போ நான் பார்த்தோமே சேர்ந்து தொழிற்சங்கத்தினர் சேர்ந்து பணமெல்லாம் தெரியல. அப்ப நானே முடிவேன் ரெண்டு மூணு நாள் கழித்து போய் அண்ணாவை தீபாவளி எல்லாம் முடிச்சுட்டு அந்த இறுதி நேரத்தில் வந்து பணம் கிடைச்சா எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. அந்த பணத்தை வாங்கி தந்த மாமனிதருக்கு இன்று ஆவணப்பட வெளியிடுகிறார்கள். அந்த ஆவணப்பட வெளியிடுகிறாய் பார்க்கின்ற போது மிக அற்புதமாக தயார் செய்திருக்கிறார்கள். ஐயோ நெஞ்சே வெடித்து வரும். அண்ணன் தங்கவேல் அவர்களை பற்றி சொல்கின்ற போது இன்னும் அது ஒன்றரை மணி நேரம் பார்த்தால் இங்கே வந்து கொண்டு இருக்கிறவர்கள் எல்லாம் ஒரு நேரடியாக இன்றுதான் மறைந்தார் தங்கவேலன் அவர்கள் அப்படி என்று மனம் நிலைக்கு போய்விடுவோம். ஆகையினால அந்த மூணு நாள் கழிச்சு நான் போனான். மூணு நாள் கழிச்சு போனதையுமே தீபாவளியில நல்லா கொண்டாடுங்களா அப்பன் பாருங்க சந்தா தருன்னு கேட்கல. அதுதான் ஏழைகளுடைய மனதை புரிந்தவர். இன்னைக்கு எத்தனையோ பணம் சம்பாதிச்சிருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் எங்களுக்கு அன்னைக்கு அந்த 54 ரூபாய் வாங்கி கொடுத்தது ஒன்னும் மனதில் இருக்கிறது. வாங்கி கொடுத்தது ஆண்டே முடிவெளி ஆனா நாங்க ஏதோ ஒரு கட்சிக்கு ஒரு சந்தா கொடுத்துறாங்கன்னா அப்படின்னா உடனே புக்கு வந்து கேப்பா புக்கு கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னாரு. பெரிய பணம் எல்லாம் இல்லைங்க, ஆளுக்கு 2-2 ரூபாய் கொடுத்தோம். அதுல 2-3 பேர் 5 ரூபாய் கொடுக்கறாங்க. இப்ப 2-2 ரூபாய் போடுங்கப்பா உங்களோட இருக்கு அப்படின்னு அப்பவே ரசிதி போட்டு 26 பேருக்கு 56 ரூபாய் ரசிதி கொடுத்து அந்த ரசிதி திருப்பி கொடுத்து பணத்தை கொடுத்து போறோம். அன்னைக்கு எப்படி பார்த்தோம் தங்கவேலான அவரை தோழர் அவர்களை எம்எல்ஏ ஆனவன நான் அன்றாடு வாக்கிங் போறதுக்கு நடந்த பாய் ஸ்கூலுக்கு போல இங்கிருந்து நடந்து அன்னபூர் நாள் போவாரு. இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை என்ன நடந்து போயிட்டு அதே மாதிரி கொஞ்சம் காலதாமல் ஆச்சுன்னா பஸ்ல வருவாரு. சரி பஸ்ல வருவார் இவர் என்ன பண்ணுவாரு அவர் தப்பா நினைக்கல. இவர் முன்னாள் சீட்ல என்னாலும் ஒன்னு சீட்டு போய் உட்கார்ந்தாரு. எனக்கு கூட மனசு வருது. ஏன்னா இன்னைக்கு கூடிய அரசியல்வாதிகள் எல்லாம் எப்பேற்பட்டவர்கள் என்று உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நல்லவர்கள் தான். ஆனா அந்த பந்தை எல்லாம் வாழ முடியாது. ஆனால் தங்கவேல் அவர்கள் கம்யூனிஸ்டா கம்யூனிஸ்ட் போலவே வாழ்ந்தார். அது நான் கண்ணார பார்த்தேன். நீ சொல்வதில் எனக்கு வெக்கம் ஒன்று கிடையாது பெருமைதான். அப்ப நான் பஸ்ல ஏற போது இவர் முன்னாடி நான் உடனே வண்டி நிறுத்தி போட்டு அண்ணா டிக்கெட் வாங்குவார வாங்க மாட்டாரான்னு பார்த்தேன். டிக்கெட் வாங்கினாருங்க. டிக்கெட் வாங்கி குமாரன் அவர் வந்து இறங்கினாரு. நான் அண்ணனை சந்தேகப்பட்டதுக்கு எங்க மனசு என்ன பயங்கர இதாகி போச்சு. அங்கிருந்து இதுதான் உண்மை. தங்க வேலை போல திருப்பூருக்கு தேவை தோழர், தங்க வேலை போல திருப்பூருக்கு தேவை, இந்த நாட்டுக்கு தேவை, தேசம் காப்பாதற்கு இந்த மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் அவர் புரிவால் வாழும் தோழர்கள் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலை சொல்லி வெளிவருகிறேன். நன்றி வணக்கம். இன்றைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மறைந்த மூத்த தலைவர் மரியாதைக்குரிய தோழர் தங்கவேல் அவர்களுடைய ஆவணப்படம் வெளியீட்டு விழா நிகழ்வுடைய தலைவர் உட்பட மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வருகை இருக்கக்கூடிய ஆன்றோர்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு வர வரைக்கும் அது என்ன தலைப்பு எனக்கு தெரியலீங்க. அற்புதமான ஒரு தலைப்பு, கடல் போல என்று தலைப்பிட்டு அந்த மனிதருக்கு புகழ் சேர்க்கக்கூடிய வகையில ஒரு ஆவணப்படத்தை தயாரித்திருக்கக்கூடிய தோழர்களுக்கு இந்த நல்ல நேரத்தில் எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடல் போல அப்படிங்கிற தலைப்பை பார்த்த பொழுது கடல் போல அவருடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. கடல் அலைகளுக்கு ஓய்வில்லை, அதே போல அவருடைய புகழுக்கு இன்றுமே அறிவில்லை. அவரோடு எங்களுக்கான அறிமுகம் என்பது 2017 அவரோடு சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். அந்த கூட்டத்தில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் சுப்பராயன் அவர்கள் ஒரு கருத்தை வந்து வெளியிட்டார். இங்கே போட்டியிடுகின்ற வேட்பாளர் எந்த காலகட்டத்திலும் கையூட்டு பெற மாட்டார் என்று உணர்வோடு அந்த கூட்டத்தில் வந்து சிட்டி சென்டர் அந்த கூட்டம் நடக்குது. வேட்பாளருடைய அறிமுக கூட்டம் எங்களுக்கு ஒரு சின்ன வயசுங்க. அவருடைய 75 வந்து பிரதம சங்கத்துடைய செயலாளராக பொறுப்பேற்றார் என்று சொன்ன போது அவருடைய வயது அவருடைய அனுபவம் தான் என்னுடைய என்ன அவரோட ஒரு 3-4 வயது என்னுடைய வாழ்க்கை வந்து குறைவு. அந்த அளவுக்கு திருப்பூருடைய முன்னேற்றத்திற்காக ஏன்னா அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் பார்க்கின்ற பொழுது அன்றைய தொழிலாளர்கள் இன்றைய முதலாளிகள் சொல்லுவாங்க. அந்த தொழிலாளர்களை எல்லாம் முதலாளிகளாக்க அவர்களுக்கெல்லாம் இங்கே ஒருங்கிணைந்து அவர்கள் எல்லாம் வருகை தந்து தங்கவேல் அவர்களுக்கு புகழ் மாலை செலுத்தக்கூடிய நிகழ்ச்சியில் இங்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, அவர் மீது வைத்திருக்கக்கூடிய மரியாதை, இந்த கடல் கடல் போலாகிற தலைப்பு அதை வந்து மிக தெளிவாக எடுத்துக்காட்டது.
அவருடைய வாழ்க்கை கடல் ஆழத்தை போல, கடல் சீற்றத்தை போல, தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்காக அவருடைய எண்ணங்களில் அந்த சீற்றம், அவருடைய பேச்சில் அந்த சீற்றம் உழைத்து தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை திருப்பூருடைய தொழிலாளர் சமுதாயத்துக்காக அர்ப்பணித்த தோழர் தங்கவேல் அவர்களுடைய புகழ் இன்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும், இன்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதில் எங்களுக்கு எந்த ஐயப்பாடும் இல்லை. இந்த கூட்டத்தில் அப்படியே கொண்டு பாக்கிறப்ப பாத்தங்க, பெரும்பான்மையா இந்த கூட்டத்துல கலந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருடைய வயது வந்து 50-60 மேல இருக்கும். நிச்சயமா எல்லாருமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எனக்கு ஒரு ஏக்கம் பல நாட்களை இருந்து கொண்டே இருந்தது. இந்த இளைய சமுதாயத்தினரை வந்து எங்கே நாம் வந்து அவமதிக்க தவறிவிட்டோமோ, இன்றைக்கு அவர்கள் தரமாறி செல்கிறார்களோ என்கின்ற ஒரு எண்ணம், அந்த ஏக்கம் எனக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த கடல் போலங்கிற தலைப்புல வெளியிட்டிருக்கக்கூடிய ஆவணப்படமானது நிச்சயமாக எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சுவடி, அது அரசியல் புத்தகம், ஒரு அரசியல் கையேடாக இருக்கும் என்பது வந்து ஒரு எல்லளவும் சந்தேகம் இல்லை. அதுல குறிப்பா மெட்ராஸ் டாக்கீஸ்ல நம்ம பார்த்திருப்போம், காங்கிரஸ் டாக்கீஸ் பெயரிட்டிருக்கின்றார்கள். அதனால கம்யூனிஸ்ட் தோழர்களும் அந்த மாற்றத்திற்கு இன்றைய சிந்தனைக்கு அவர்களும் தயாராகி விட்டார்கள் என்கின்ற அந்த நம்பிக்கை இந்த கூட்டத்தில் எனக்கு பிறக்கின்றது. ஸோ இந்த ஆவணப்படத்தை தயாரித்து வெளியிட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்தில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடல் போல என்று தலைப்பிட்டதைப் போல அவருடைய புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விரும்புகிறேன். நன்றி. மறைந்த மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர், திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி மறு சீரமைப்புக்கு பிறகு பிரிக்கப்பட்ட பொழுது அதனுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று 5 ஆண்டு காலம் அப்பொழுக்கற்ற சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய தோழர் தங்கவேல் அவர்களுடைய ஆவணப்பட வெளியீட்டினுடைய தலைவர் தோழர் காமராஜ் அவர்கள் உள்ளிட்ட மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மூத்த தலைவர்கள், கண்டிப்புக்கு பெயர் போன TKR அவர்கள், அண்ணன் சு துரைசாமி அவர்கள், மேயர் உள்ளிட்ட அனைவருக்கும் மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பழனிசாமி அவர்கள்தான் இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதாக ஒத்துக்கொண்டிருந்தார்கள். அவர் கோவை சென்றுவிட்டு வர தாமதமானால் என்னை இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள பணித்தார்கள். நேர நிர்வாகத்திற்கு பெயர் போன தோழர் KT அவர்களுடைய நிகழ்விலே நாம் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளக் கூடாது. ஆவணப்படம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் திரையிடப்பட இருப்பதாக அண்ணன் காமராஜ் அவர்கள் சொன்னார்கள். நான் ஓரிரு கருத்துக்களை மாத்திரம் இந்த அவையிலே பதிவு செய்திருக்கிறேன். 2011 மேயர் அவர்கள் சொன்னது போல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே அவர் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியிலே களம் கண்ட பொழுது, முதல் முறையாக எங்களுடைய அலுவலகத்திற்கு அவர் வந்த பொழுது நான் அன்று பேசியதை நான் இந்த இடத்திலே மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஏதாவது சில தவறுகளை நாம் செய்திருந்தாலும் கூட, தோழர் தங்கவேல் அவர்களுக்கு நாம் வீடு வீடாக வீதி வீதியாக வாக்கு கேட்பது என்பது நாம் செய்த அறியாமல் செய்த சில தவறுகளுக்கு கூட பிராயச்சித்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை இங்கே அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார். இவருக்கு நாம் அத்தனை பேரும் ஒருமுகமாக இருந்து தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று அன்றைக்கு நாங்கள் எங்கள் கட்சியிலே நடந்த ஊழியர் கூட்டத்திலே பேசினோம். அதற்கு பிறகு அவர் பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்று தேர்தல் முடிவு நடந்து 3 நாட்களில் திருப்பூர் வரலாற்றிலேயே சந்திக்காத பஞ்சப்படி நெருக்கடிக்கு பிறகு அந்த தையின் பிரச்சனை நெருக்கடி தான் மிகப்பெரிய சிக்கலாக இருந்தது. அன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்ற மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற 3வது நாளிலேயே சென்னை கோட்டையிலே அமைச்சர் பெருமக்களோடு, அன்றைக்கு தொழில்துறை அமைச்சர் உடுமலை சண்முகம் அவர்கள், வடக்கு தொகுதியிலே அண்ணன் MS ஆனந்தன் அவர்கள், தெற்கு தொகுதியிலே நம்முடைய KT அவர்கள், பல்லடம் பரமசிவம் அவர்கள் உள்ளிட்டவர்கள் டையை முதலாளியிடம் அழைத்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அந்த பிரச்சனையை பற்றி மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் கேட்டிருந்தது மட்டுமல்லாமல், அந்த பிரச்சனைக்கு அந்த கூட்டத்திலே இவர் தன்னுடைய பங்காக விவசாய பெருங்குடி மக்கள், டையிங் முதலாளிகள், பொல்யூஷன் போர்டு அதிகாரிகளுடைய முக்கோண பிரச்சனையை இவர் தன்னுடைய ஆணித்தரமான கருத்துக்களை தெரிவித்ததன் விளைவாகத்தான்
ஒரு இரண்டு மாதங்கள் கழித்து பொல்யூஷன் போர்டில் இருக்கின்ற ஒரு சில விதிகளை எல்லாம் தளர்த்தி கூட ரூபாய் 200 கோடியை வட்டியில்லா கடனாக அந்த டையிங் தொழிற்சாலைகளுக்கு வழங்கி மணியின் தொழில் மீண்டும் இயக்கத்துக்கு வருவதற்கு தோழர் தங்கவேல் அவர்கள் முக்கிய காரணமாக இருந்தார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல நான் அடிக்கடி அவரை சந்தித்திருக்கிறேன். எங்களுடைய பகுதிக்கு அண்ணன் எம்டெக் நடராஜன் அவருடைய பேட்டிகேஷனுக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகள், எத்தனையோ குடும்ப பிரச்சனைகளை அவர் பேசி அதற்கு தீர்வு கண்டிருக்கிறார். அதே போல அவர் சேலத்திற்கு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொறுப்பாளராக இருந்த பொழுது ரயிலேதான் செல்வார் காலையிலே சேலத்திற்கு. மறுபடியும் திரும்பி வருகின்ற பொழுது நான் பல முறை பார்த்திருக்கிறேன், அலக்காடு பஸ் ஸ்டாப்பிலேயோ தோல்சா பஸ் ஸ்டாப்பிலேயோ இறங்குவார். அண்ணா ஏனண்ணா என்று கேட்டேன். கிளையிலிருந்து ஆட்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், என்னை பூவிலரே அழைத்து செல்வார் என்று சொல்லுவார். அண்ணா நான் வேண்டுமானால் கொண்டு வந்து விடுகிறேன் என்று ஒரு முறை இரண்டு முறை அவரை கொண்டு வந்து விடுகின்ற பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். அதே போல எம்எஸ்எம் வீட்டுக்கு வருகின்ற பொழுது அந்த அவருடைய வீடு இந்த கார்னரில் இருக்கும். கடைசி வரை அந்த ஓட்டவில்லை வீட்டிலே தான் வாழ்ந்தார். எளிமை என்றால் அண்ணன் தங்கவேல் அவர்கள் தான். காலையிலே கூட நம்முடைய ரிப்போர்ட்டர் தூயவன் அனுப்பி வைத்திருந்த அந்த வீடியோவை நான் என்னுடைய நண்பர்கள் குழுவுக்கு அனுப்பி வைத்திருந்தேன். அதிலே ஒரு சிலர் வாய்ஸ் மெசேஜிலே பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்திருந்தார்கள். நாம் தக்கனை பார்த்ததில்லை, காமராஜரை பார்த்ததில்லை, நல்ல கண்ணனை படித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஊரிலே திருப்பூரிலே இப்படிப்பட்ட மனிதர் வாழ்ந்திருக்கிறார் என்பதை இளைய சமுதாயத்திற்கு நாம் அதிகமாக கொண்டு சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பணியை ஆவணப்படும் என்று வெளியிட்டு எல்லோருக்கும் இதை கொண்டு சேர்க்கின்ற ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த மாமனிதருடைய புகழுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே மீண்டும் ஒரு முறை புகழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி உரையாற்றுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்களே, கீழே அமர்ந்து கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மௌனத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் தேதியினுடைய ஆவணப்படம் வெளியேற்றுகிறாரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னர் 2020 பெருந்தொற்று கொரோனா தொற்று உலகளவுக்கு பாதித்ததில் நம்முடைய கேபி அவர்கள் பாதிக்கப்பட்டு உயர்ந்தால் அக்டோபர் மாதம் 13 இன்றைக்கு 4 முடிவுக்கு இன்றைக்கு இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே தலைமை உரையாற்றி இருக்கின்ற காமராஜர் அவர்களுடைய வாழ்க்கையை மிகச் சுருக்கமாக எடுத்துச் சொன்னார்கள். எப்படியெல்லாம் அவர் வாழ்ந்தார், எப்படி இருந்தார், 15 வயசிலே தன்னுடைய வேலையை சாதாரண ஒரு கூலி விலைக்கு சென்றார், 35 வயசிலே இந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக, மாநில செயற்கை உறுப்பினராக, தமிழ்நாடு முழுவதும் வேறொரு நகரத்துக்கு மட்டுமல்ல மனிதன் தொழிலாளருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் அவரை 1984 நடந்த பஞ்சப்பொடியில் சம்பவம். அந்த பஞ்சப்பொடி போராட்டத்தில் எப்படியெல்லாம் அவர் செயல்பட்டார் என்பதை அனைவருக்கும் தெரியும். அன்றை கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் பெரிய விளம்பரம் எல்லாம் இல்லை, சாதாரண ஒரு தொழிலாளியாக வேலைக்கு சேர்ந்து தொழிற்சங்க தலைவராகி அந்த தொழிலாளர்களின் உறவையை மேற்படுத்துவதற்காக 187 நாள் போராட்டம். அந்த போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதம் அவர் எடுத்து அந்த போராட்டத்தை எல்லாம் எப்படி நடத்தினார், எப்படியெல்லாம் ஆலோசனை செய்து அதை கொண்டு சென்றார் என்று அனைவருக்கும் தெரியும். இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் கே சுப்பராயன் அவர்களும் நம்முடைய கேட்டியவர்களும் மேடையில் இன்றைக்கு அமர்ந்திருக்கக்கூடிய தோழர்களும் அன்றைக்கு ஒருங்கிணைந்து அந்த போராட்டத்தை முன்னெடுப்பார்கள். அந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு உதவாகத்தான் இன்றைக்கு தொழில் இந்த அளவுக்கு சீரும் சுலபமாக வளர்ந்திருக்கிறது. அப்படி வளர்ச்சி அடைவதற்கு காரணமாக இருந்தவர் நம்முடைய கேட்டியவர்கள்.
இன்னும் அவரை தொண்டை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். என கூட்டத்துடைய தொடக்கத்திலேயே முத்தப்பன் அவரை சொல்லிட்டு குறுகிய உரையை நடத்தி முடிச்சு சொல்லி இப்ப கேட்டி அவர்கள் வந்து ஒரு லைன்ல முடிக்க முடியாது. தொழிலாளர்கள் தலைவராக, ஒரு கட்சிக்குரிய தோழனாக, குடும்பத்திற்கு நல்ல கணவராக, தகப்பனாராக, அந்த ஊருடைய முக்கிய பிரச்சனையுடைய நியாயத்தை சொல்லுவதாக, அது எந்த தரப்பா இருந்தாலும் சரி, அவர் ஏழையா பணக்காரரா இருந்தால் அல்ல, எந்த ஜாதிக்குட்பட்டவராக இருந்தாலும் சொல், ஏற்ற இறக்கம் இல்லாமல் நடவடிக்கையை தெளிவாக எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு தோழர். கேட்டியை பார்த்து ஒரு பிரச்சனையை சொல்லிட்டா அந்த பிரச்சனை முடிஞ்சதே அப்படிங்கிற ஒரு மனத்திருப்தியோடு அந்த தோழர் போவார். அது எந்த பிரச்சனையானாலும் சரி, ஒரு குடும்ப பிரச்சனையிட்ட போய் நீங்க எடுத்து சொல்லிட்டீங்கன்னா, அவர் ரெண்டு மாசமோ மூணு மாசமோ அந்த சம்பந்தப்பட்ட தோழரை அணுகி அந்த பிரச்சனையை அவரிடத்தில் எடுத்துச் சொல்லி பொறுமையாக அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார். ஆனால் காரணியாவது மாதிரி வச்சுமாறு அந்த பிரச்சனை முடிச்சிருவார். அந்த பிரச்சனையை பேசி இருக்கிறோம் அப்படின்னு யாருக்குமே தெரியாது, கூடவே இருப்பாங்க. அந்த பிரச்சனையை பற்றி யாரு கட்டையும் அந்த விவரத்தை சொல்லவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தோழர் கேட்டி. அப்ப அவர் கேட்டிக்கு நம்ம இன்னைக்கு விழா எடுக்கிறது, ஆவணப்படம் வெளியிடுவது என்பது மிக சிறப்பான ஒரு செயல். என்னுடைய நான் சுட்டிக்காட்ட போகிறேன். கேட்டி கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலம் இந்த மண்ணில வாழ்ந்திருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற முருகப்பாளையத்துலதான் அவருடைய சொந்த ஊர். அதுலதான் நானும் அவர் வீட்டு பக்கத்துல 4 வீடு தள்ளி என்னுடைய வீடு மகதா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் அவரை நான் பார்த்திருக்கிறேன். இந்த 50 ஆண்டு காலத்தில் எந்த விதமான மாற்றமும் அவருக்கு இல்லை. கட்சி தலைவராக, மாநில முழுக்கம் அறியப்பட்ட தலைவராக, மாமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக பல்வேறு பொறுப்புகள் வைத்திருக்கிறார். எந்த இடத்திலையும் தன்னுடைய நிலையை, தன்னுடைய எளிமையை, நேர்மையை எந்த இடத்திலையும் அவர் விட்டுக் கொடுப்பதில்லை. சாக போற கடைசி நிமிஷம் வரைக்கும் அதே மாதிரிதான் வாழ்ந்து மறைந்தார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை கம்யூனிஸ்ட் கட்சி அவருக்கு கற்றுக் கொடுத்தது. மிக உறுதியாக கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கொள்கையில் மிக உறுதியாக இருப்பார். எந்த காம்பிரமைஸ் படிக்க முடியாது. எதை கேட்டு சொல்லிட்டு நடக்காது கேட்பார். அவருடைய நிலையில் இருந்துதான் அதை தீர்ப்பு சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான தோழர் இன்று நம்மிடையே இல்லை என்பதுதான் வருத்தம். ஏன்னா இன்னைக்கு ஏராளமான பிரச்சனை இருக்குது. இன்றைய சமூக சூழலில் ஏராளமான பிரச்சனை இருக்குது. இதை தீர்க்கக்கூடிய ஆட்டை படைத்த ஒரு தோழர் நம்முடைய இல்லை அப்படிங்கிறத வருத்தம். அப்படிப்பட்ட தோழர்களுக்கு இன்றைக்கு நாம் ஆவணப்படத்தை வெளியிடுவதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பெருமை கொள்கிறது, மார்க்சிஸ்ட் கட்சி தோழர்களை பாராட்டுகிறது. இந்த கூட்டத்தில் நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் கே சுப்பராயன் அவர்களால் கலந்து கொள்வதாக இருந்து மாநில செயற்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற இருப்பதால் அதற்கு தவிர்க்க முடியாமல் சென்றுவிட்டார். தோழர்கள் ஏற்கனவே இந்த தகவலையும் சொல்லிட்டு போனார். அப்படிப்பட்ட தோழர்களுக்கு மார்க்சிஸ்ட் கட்சி நடத்துகிற இந்த ஆவணப்படம், வெளியிடுகிற ஆவணப்படம் வருகிற தலைமுறைக்கு நீண்டகாலம் என்று பேசப்படுகிற ஒரு செய்தி. கேட்டி ஏதோ ஒரு நாள் போட்டு ஒரு விழா போட்டு நாம முடிச்சிட்டு போற விஷயம் அல்ல. வரக்கூடிய தலைமுறை இளைஞர்கள், வரக்கூடிய தலைமுறைகள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்கிற ஒரு ஆவணப்படமாக இந்த ஆவணப்படம் இருக்க வேண்டும் என கேட்டு வாய்ப்பு சென்றதை விடுத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமைத்தோழர் கேட்டி அவர்களுடைய ஆவண படத்தினுடைய வெளியீட்டு விழா நிகழ்ச்சியினுடைய தலைவர் அருமைத்தோழர் காமராஜ் அவர்களே, வெளியிட்டிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழக முன்னோடிகளில் ஒருவரான அருமைத்தோழர் டி கே ஆர் அவர்களே, எங்கள் எல்லோருடைய பெருமதிப்புக்கும் ஆளான ஆளாகி இருக்கக்கூடிய ஆவணப்படத்தை பெற்றிருக்கக்கூடிய அருமைத்தோழர் விழிப்பு நடராஜன் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்புமிக்க தலைவர்களே, விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு பெரியோர்களே, அத்தனை பேருக்கும் கோவை மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 1986 ஆம் ஆண்டு கோவை மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையான நெருக்கடிகளில் இருந்தபோது அன்றைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை கே பி என்கிற ஒரு மனிதரை கண்டறிந்து
மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டது. கற்பனையே செய்து பார்க்க முடியாது. அவருடைய தனித்துவத்தை இங்கே பேசக்கூடியவர்கள், வாழ்நாள் முழுக்க அவரோடு பணியாற்றியவர்கள் ஏராளமாக பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் 36 வயதில் 50 ஆண்டுகள் தமிழகத்தினுடைய அரசியலில் எல்லா நிலைகளையும் சென்ற ரமணிக்கு தலைமை தாங்குவது, வெங்கடுவுக்கு தலைமை தாங்குவது, நந்தப்பனுக்கு தலைமை தாங்குவது, மாவட்டம் முழுக்க நூற்றுக்கணக்கான புடம்போட்ட தலைவர்களுக்கு தலைமை தாங்குகிற பெரும் பாக்கியத்தை 35 வயதில் கேட்டி பெற்றுவிட்டார். அப்படிப்பட்ட 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், 89 கோவை மாவட்டத்தில் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், திருப்பூர்ல ஒரு 6,000 பணியன் தொழிலாளிகள், பஞ்சாலை தொழிலாளிகள் ஒரு 6,000 பேர், என்ஜினியரிங் தொழிலாளிகள் ஒரு 5,000 பேர், மாவட்டம் முழுக்க 40,000 மேற்பட்ட தொழிலாளர்கள், தொழிற்சங்கம் சார்ந்த பிரச்சனைகள், முதலாளிகளோடு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தியானமாக நிற்பார். எந்த பிரச்சனைக்கும் அசந்து நிற்பதுங்கிற பேச்சுக்கு இடமில்லை. அது காவல்துறையா, ஆட்சித்தலைவர் அலுவலகமா, தொழிற்சங்க போராட்டமா, கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு உறுதியோடு வாழ்ந்திருக்கிறார். தமிழகத்தினுடைய மேற்கு மாவட்டங்களில் இடதுசார் இயக்கங்களில் கே ரமணிக்கு அடுத்து என்றென்றும் போற்றக்கூடிய ஒரு பங்களிப்பை செய்திருக்கிறார். எனக்கு அவரை பார்க்கிற போதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நினைவு பெறும். இங்கே வந்திருக்கக்கூடிய பலரும் பொன்னியின் செல்வன் நாவலை பலரும் படித்திருக்கக்கூடும். அதில் ஒரு பாத்திர படைப்பு முதல் மந்திரி என்ற பாத்திர படைப்பு வரும். அவருக்கு தெரியாமல் சோழ நாட்டில் எதுவும் நடக்காது. அவரோடு உரையாடுவது என்று சொன்னால் அந்த பிரச்சனை குறித்த அவருக்கு எவ்வளவு தெரியும், எதையெல்லாம் சொல்லலாம், எதையெல்லாம் விட்டுவிடலாம் என்று கூட கருத முடியாத அளவுக்கான ஒரு மனிதராக இருப்பார். நாங்கள் பார்த்த, கிட்டத்தட்ட இந்த 35 ஆண்டுகளில் பார்த்த கேட்டி என்பவர் யார் பேசினாலும் சரி, பேசக்கூடிய விஷயங்கள் குறித்து கேட்டிக்கு என்ன தெரியும் என்பதை தெரிந்து கொள்ளவே முடியாது. அவர் நகர்ந்தவுடன் சொல்லுவார், இவர் இதையெல்லாம் சொல்லாமல் விட்டிருக்கிறார், இதையெல்லாம் மறைத்திருக்கிறார் என்று மிகச் சாதாரணமாக சொல்லக்கூடிய வகையில் அவ்வளவு ஆழமான மனிதர்களை படிப்பதில் ஒரு நிகரற்ற மனிதனுக்கு இந்த திருப்பூர் மாவட்டம் ஆவணப்படத்தை வெளியிட்டிருப்பதற்கு மிக மனப்பூர்வமான வாழ்த்துக்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோவை மாவட்ட குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதோடு என்றும் எங்களை போன்றவர்களோடு உடனிருப்பார், வழிகாட்டுவார் என்று சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஆவணப்படைய வெளியீட்டிலே அவருடைய ஏற்பாடு செய்து அவர்களே சாவுக்குரிய அவர்களே, ஆவண படத்தை வெளியிட்டு உரையாற்ற இருக்கின்ற டி கே ரங்கராஜன் மத்திய குழு உறுப்பினர் அவர்களே, அண்ணன் சு துரைசாமி அவர்களே, மீனர் தினேஷ்குமார் அவர்களே, மற்றவர்களை பதிவு செய்திருக்கின்ற அனைத்து அரசியல் இயக்கங்களுடைய தலைவர்களே, முதலமைச்சர் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, தொழில்களே, என்ன பார்க்கிறோம், ஏற்கனவே அவனாசி ரோட்ல சிபிஎம்னுடைய அலுவலக திறப்பினாலதான் தொழிலாளர்கள் விரும்புகின்ற தொழில் மீதிகள் இருந்தது. அதே மாதிரி ஆவணப்படம் வெளியிட்டு இயக்க தோழர்களும் இருக்காங்க, தொழில் முன்போர்களும் இருக்காங்க, நாட்டு கட்சியை சேர்ந்தவர்களும் இருக்காங்க. அதனால இங்க பேசியவர்கள் எல்லோரும் அவருடைய வாழ்க்கை குறிப்புகளையும் அவர் ஆற்றிய பணிகளையும் மிக தெளிவாக பேசினார்கள். என்னை பொறுத்த அளவில் அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக, மாநகரமன்ற உறுப்பினராக, தொழிற்சங்க தலைவராக இருந்தாலும் கூட பல பகுதிகளிலே குடும்ப பிரச்சனைகளாக இருந்தாலும், கோர்ட்டுக்கு செல்ல வேண்டிய தொழில் முனைவோருடைய பிரச்சனையாக இருந்தாலும், ஒரு நீதிமதியை போல், ஒரு நீதிமன்றத்தை போல் மிக சிறப்பாக பல 100 கேசுகளை அவர் பேச்சுவார்த்தையில் பேசி முடித்திருக்கின்றார்கள்.
ஆகவே இன்றைக்கு இளைஞர்கள் ஆவண படம் வருகின்ற காலங்களிலே இளைஞர்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்று நீ நிச்சயமாக நினைக்கிறேன். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இந்த ஆவணப்பட வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டமைக்காக முற்ற மகிழ்ச்சியை தெரிவித்து வாழ்க வளர்கள் என்று கூறி விரைவிருக்கின்றேன். இந்த கூட்டத்தில் கேட்டால் நான் பல ஆண்டுகளாக நம்முடைய கேபி அவர்களை அறிந்திருக்கிறேன். அவர் மாமல்லம் உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக ஆற்றிய பணியை மட்டுமல்லாமல் அவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சி மற்றும் ஆவணம் பெற வெளியிட்டதாகவே என்னுடைய மாவட்டத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய தொற்றுக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் கரம்பிலும் இயலாத காரணத்தினால் இந்த வாய்ப்பு எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிகழ்விலே பழமைப்படுத்தி அழைத்துக் கொள்கின்ற கருமகன் சகோதரர் மரியாதைக்குரிய காவலர்களோட இந்த நிகழ்ச்சியில முன்னெடுப்பாக அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய முத்துக்கள் செயல மாவட்ட கழகத்தோட செயலாளர் முத்துக்கள் அவர்களோட ஆட்சிக்குரிய சிந்தனையில நம்மை ஒரு முறையாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிற மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய பெயர் கீர்த்தியாக அவர்களோ நீங்கள் திராவிட பரமாரி பாரம்பரியத்துடைய முத்தாக எங்களுக்கெல்லாம் பேராக பெரியவரால் வெகாலம் சாப்பிட்டு வாழ்ந்து இருக்கிறார்கள். மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய எங்கள் தொழிற்சல்ல தலைவராக மட்டுமல்ல திராவிடத்தினுடைய வழிகாட்டி பிரசனம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற வணக்கத்திற்குரிய பெயரவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அனைத்து கட்சியினுடைய நிர்வாகிகளோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய தோழர்களோ எங்களோட கைகொடுத்துக் கொண்டிருக்கிற அனைத்து ஆட்சி கட்சியினுடைய நண்பர்களோ உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறே மகிழ்ச்சியர்கள். நாம் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் இயக்கம் மட்டுமல்ல கம்யூனிஸ்ட் இயக்கத்தோடு எப்பொழுதும் வெந்தி போகும் என்பதை எல்லோரும் அறிந்திருக்கிறோம். உயிர்ந்தால் பசிகால் தான் ஆயுதம் சந்தித்து சாந்தமாக படிக்கின்ற செயல் என்ற வள்ளுவன் வாக்குக்கு இலக்கணமாக திறந்தவர் நம்முடைய மறைந்த மகளிர் தலைவர் பல்லவரவர்கள் மறக்க முடியாது. அதே போல நம்முடைய ஒன்றியத்தின் முன்னாள் ஒன்றியத்தின் தலைவர் குறிப்பிட்டதைப் போல இந்தி தேவனாக இருந்து எந்த ஒரு நிகழ்ச்சியையும் நான் செய்திருக்கிறேன். நான் பலகாரம் என்ற பலகாரத்தில் இதை கண்டிருக்கிறேன். ஏறத்தாழ 25 ஆண்டுகளுக்கு முன்னால் அனுப்புவாளயத்திலே ஒரு சிறிய நிகழ்வு நடந்தது. அது யாராலும் தீர்க்க முடியாது என்ற ஒரு நிகழ்வு வந்த பொழுது அவரிடத்திலே போய் சொன்ன பொழுது அதை எளிதாக முடித்து இன்று வரை அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இவருக நட்பது நட்பல்ல எங்கற்று ஆதரக நட்பங்களுக்கு விளக்கமாக திரும்பவர்கள்தான் தங்கையினர்கள். நான் பல ஆண்டுகாலம் கதிகாரிகளை சந்தித்திருக்கிறேன். நம்முடைய மனித மதிப்புக்குரிய தோழர் ரவிச்சந்திரன் நானும் தங்கவேல் அவர்களும் தினசரி சந்திப்போம். வாரத்திலே 7 நாட்கள் 5 நாட்கள் சந்திப்போம். அந்த முறையில் எங்கள் சந்திப்ப நிகழ்வு அவர்களுடைய வாழ்த்துகளின் வாயிலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் எப்பொழுதுமே மேலே எழுந்த தாமர பாட்டாளி மக்களுடைய உள்ளங்களுக்கு சார்ந்ததாகத்தான் இருக்கும். இவர் எழுத்திருந்தால் மாட மாளிகை கூட கோபுரங்கள் சொந்தக்காரராக இருந்திருக்கிறார். இல்லையே சாதாரண இந்த முருகப்பாளையத்திலே ஓட்டு வீட்டிலே தான் இன்று வரை இப்படி இருந்து வருகிறார்கள். அவருடைய வாரிசுகள் அவர் இந்த நாட்டிற்கு என்ன செய்தார் என்பதை இந்த மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தோழர்களே அவர்களை வைத்து வகுத்து சென்ற பாதைகளை மார்க்சிய சிந்தனை கருத்துக்களை தொழிலாடி வந்தது என்று மறந்து விடாது. ஆவணப்படங்கள் மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கை என்பது ஒரு விசித்திரமானதல்ல. ஏழை தொழிலாளர்களுக்காக சாதாரண விவசாய பண்பாட்டுக்காக வலிய தொழிலாளர்களுக்காக உழைத்து தன்னுடைய வாழ்க்கையை ஒரு மெழுகு உறுதியாக்கி உழைத்து உழைந்து போனார்கள். தன்னுடைய உடல்நிலையை சரியாக கவனித்திருந்தால் கொரோனா என்கிற தொற்றில் என்று தப்பித்திருப்பார்கள் என்றுதான் எங்களுடைய கருத்து. ஆனால் அதற்கு மாறாக உடல்நிலையை சரியாக கவனிக்காத காரணத்தினால் அவர் மாண்டு போனார் என்பதை எண்ணி நாங்கள்தான் பல நேரங்களிலே வேதனைப்பட்டிருக்கிறோம். என்னுடைய அருமை சகோதரர்களே மாற்று சிந்தனை உள்ள கம்யூனிஸ்ட் தோழர்களே நீங்கள் அவரை வகுத்துச் சென்ற பாதையை இந்த நாட்டிலே எடுத்துச் செல்லுங்கள். ஆவணப்படங்கள் மட்டுமல்ல இனிமேந்த நிகழ்ச்சி எப்பொழுதும் தொடர வேண்டும் என்று கூறி நான் சார்ந்திருக்க ஒரு உயிரோடும் உணர்வோடும் கலந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் நிர்வாகம் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தையும் தெரிவித்து ஆவணப்படம் வெற்றி பெறுக இனிமேந்தல் தொடர்ந்து வாழ்க அவருடைய கருத்துக்கள் ஒன்றும் சிறக்க என்று கூறி வாழ்த்துக்கு நன்றி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த ஆவணப்படத்தை
எடுத்து அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த ஆவணப்பட குழுவினர் மேலையர் காந்தியை வருமாறு கேட்டுக் கொள்கின்றோம். நண்பர்களே, தோழர்களே, மகத்தான உலக தத்துவ ஞானிகளில் ஒருவரான சாக்ரட்டிஸிடம் ஒருவர் போய் கேட்டார், நீங்க எதை தெரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாக்ரட்டிஸ் என்ன சொன்னாருன்னா, சின்ன வயசா இருக்கும்போது வந்து எல்லாமே எனக்கு தெரிஞ்சது, கொஞ்சம் வயசான உடனே கொஞ்சம் தெரிஞ்சது, முதிர்ச்சி அடைந்தவுடன் எதுவுமே எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நான் கற்றது கையளவு, கல்லாதது கடலளவு, இதை நோக்கி என்னுடைய பயணம் இருக்கிறது என்று சாக்ரட்டிஸ் சொன்னார். உலகத்தை மாற்றி அமைத்த மகத்தான மேடைகளில் சாக்ரட்டிஸை போல அவர் பங்குவேல் அவர்களும் அவருடைய இறுதி காலங்களில், அதாவது கொரோனாக்கு போறதுக்கு முன்னாடி கொரோனா பணிகளில் ஈடுபட்ட போது தொடர்ச்சியாக எங்களோடு எல்லா இடங்களுக்கும் அவர் வந்துட்டு இருந்தாங்க. அவர் கடைசியாக வந்துட்டு போனது எங்களோட, என்னோடு தலைவர் மூர்த்தி அவர்கள், தலைவர் காமராஜ், நாங்கள் மூணு பேரு. முன்னாடி காமராஜ் உட்கார்ந்துருக்காரு, நடுவில் கேட்டி உட்கார்ந்துருக்காரு, அந்த பக்கம் மூர்த்தி, இந்த பக்கம் நானு, மரியாதைக்குரிய வேந்தர் வீட்டு அவர்களுக்கு தான் போயிட்டு வந்தோம். வந்துட்டு அடுத்த ஒரு நான்கு நாட்கள்ல வேற ஒரு ரெண்டு மூணு நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வந்து காய்ச்சல் உருவான போதுதான் அவரு கொரோனாவில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நேற்றைய தினம் எங்களுடைய மகத்தான தலைவர் யுகே சிவஞானம் கோயம்புத்தூர்ல ஒரு 60 வயது நிரம்பிய வாலிபர் இயக்கத்துடன் மகத்தான தலைவராக இருந்தவர், தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக போராடியவர், நேற்றைக்கு அவரை இழந்திருக்கிறோம். அதே போல சிவகங்கை மாவட்டத்தில் ஏ கே தண்டியப்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞராக இருந்து 35 ஆண்டுகளுக்கு முன்பே வழக்கறிஞர் பணியை உதறிவிட்டு மார்க்சிஸ்ட் கட்சியின் முழுநேர ஊழியராக தன்னை இணைத்துக் கொண்டு விரும்பு நிலை முடிவுகளுக்காக போராடியவர், அவரை நேற்றைக்கு இழந்திருக்கின்றோம். இப்படி ஏராளமான இழப்புகள் தமிழ் சேகத்திற்கு புதிதல்ல. ஆனாலும் அவர்கள் விட்டு சென்ற, இப்போதுதான் நாங்கள் கற்க தொடங்கி இருக்கிறோம் என்று மீண்டும் மீண்டும் கற்க துவங்கிய பாடம்தான் கம்யூனிஸ்டுகளை மீண்டும் மீண்டும் எழ வைத்து இன்றைக்கு இத்தகைய நிகழ்வை நோக்கி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது. ஆகவேதான் அதை ஆவணப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்பிய போது அந்த கடல் போல என்கின்ற வார்த்தை அதிலிருந்து விழுந்ததுதான். அந்த கடல் போல அப்படிங்கிற சொல்லக்கூடிய இந்த ஆவணப்படத்தை இயக்கிய, அதனுடைய ஆக்கத்திற்கு ஒருங்கிணைப்பாக முழுமையாக ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் தலைவர் சிந்தன் அவர்கள் ஒரு 5 நிமிடம். தோழர்களே, பொதுவா திருப்பூர்ல தோழர்கள் கிட்ட தொடர்ந்து பேசினதுல நிறைய பேர்கிட்ட மாமா அத்தை அப்படிதான் பேசி வளர்ந்தேன். உங்களுக்கு சில 10 வருஷத்துக்கு மேல நான் இங்க பெருசா இல்ல, சென்னையில இருக்கேன். எனக்கு இந்த ஆவணப்படம் உருவாக்கும் போதும் சரி, இப்ப இத உங்ககிட்ட ஒப்படைக்கும் போதும் சரி, இது உங்க படம், உண்மையான அது தங்கவேல் என்கிற தனி தோழர் அல்ல, இது திருப்பூர் தொழிலாளி வர்க்கம், இன்னும் சொல்லப்போனா சில முதலாளிகள் உட்பட தங்கள் மனதை திறந்து பேசி இருக்கிற படம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டின் தொழிலாளி வர்க்கத்திற்கும் இந்த மேற்கு மாவட்டங்கள்ல எப்படிப்பட்ட போராட்டங்களின் ஊடாக இடதுசாரி இயக்கம் வளர்ந்தது, உதவி இந்த மேற்கு மாவட்டம், கொங்கு மாவட்டம் என்று சொன்னால் அதை பற்றி ஒரு பார்வை இப்பெல்லாம் உருவாக்க முயற்சி பண்றாங்க. அப்படி அல்ல, உழைத்து உழைத்து உருவாக்கிய மண்தான் இது என்பதை காட்டுகிற ஒரு ஆவண பதிவு. இது வந்து ஒரு சமுதாயத்தின் ஆவண பதிவு, ஒரு வர்க்கத்தின் ஆவண பதிவு என்றுதான் சொல்ல நினைக்கிறேன். இத கடல் போலன்னு பெயர் வைக்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. தோழர்கள் நண்பர்கள் அதை பாராட்டியும் பேசியிருக்காங்க. கடல் போல நிறைந்தாலும் கரையோடு உறவாடும் நிலை கொண்ட தொழிலாளரேன்னு ஒரு புகழ்பெற்ற பாடல் வரிகள் உண்டு. அந்த பாடலே வந்து ஒரு தன்னடக்கத்தோட படைப்பாளர்கள் எழுதுகிற பாடல். அது படைப்பாளர்கள், நாங்க எதையும் படைக்கல, இங்கு உருவாக்குவதெல்லாம் தொழிலாளிகள் தான், நீங்கள் கடல் போல நிறைந்தவர்கள், கரையோடு உறவாடுவது போல எங்களோடு உறவாடுங்கள் என்றுதான் படைப்பாளர்கள் கேட்க வேண்டும் என்கிற நிலையில் இருந்து அந்த இருமாப்பெல்லாம் தூக்கி வீசிட்டு தொழிலாளி வர்க்கத்தை பாருங்க சொல்ற பாடல் அது. தங்கவேல் தோழருடைய ஆவணப்படத்துக்கு ஒரு வடிவத்தை தேர்ந்தெடுத்திருக்கோம். நீங்க பாப்பீங்க, நிறைய பேட்டிகளின் தொகுப்பாக இருக்கும், அந்த அங்கே படங்கள் இருக்கும்.
வேற வழி இல்லாம வந்து சேர்ந்த வடிவம் இது. ஒரு ஓவியரை கடலை வரைய சொன்னா அவர் எப்படி திக்குமுக்காடி போவாரோ அது போலதான் எங்க நிலைமை. நானாவது பரவாயில்ல, எனக்கு 35-36 வயதுன்னு சொன்னா என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கும் எனக்குமே தலைமுறை இடைவெளி. நாங்க பேட்டிகளை எடுக்க எடுக்க என்னோடு கேமரா பணி செய்ய வந்தவங்க, உதவி செய்ய வந்தவங்க, இந்த படத்தை தொகுக்க வந்தவங்க, ஒவ்வொருவராக தங்கவேல் அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக தொழிலாளி வர்க்கத்தின் தியாக வாழ்க்கையை புரிந்து கொண்டு, தொழிலாளி வர்க்கத்தின் ஒரு மிகப்பெரும் வரலாற்றை தெரிந்து கொண்டு, மெல்ல மெல்ல அவர்கள் கம்யூனிஸ்ட் ஆனார்கள் என்று சொன்னால் தங்கவேல் அவர்களுடைய வாழ்க்கையை தனியாக என்னால் எப்படி எழுதிவிட முடியும் என்று நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஆவணப்படம் பேசுற விஷயத்த நான் பேச விரும்பல, ஆனா இது பேட்டிகளின் தொகுப்பாக இருக்கும். நாங்க ஒரு 42 மணி நேரத்துக்கு மேல ஏராளமான பேரை பேட்டி எடுத்தோம். அதற்கு பிறகு அதை சுருக்கி 3 மணி நேரமாக மாற்றினோம். அதற்கு பிறகு அதில் நாங்கள் எந்த நபரையும் நபர் சார்ந்து யோசிக்கல, எல்லாத்தையும் வெட்டி தூக்கி வீசிக்கிட்டே இருந்தோம். மன்னிச்சுக்கு, நிறைய பேர் பேட்டி கொடுத்திருப்பீங்க, அவங்களோட சொன்ன தகவல்கள் இருக்காது. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு கடலை ஒரு ஓவியன் வரையும் பொழுது அந்த கடலின் அம்சங்கள் எப்படி இருக்குமோ அது போல இந்த ஆவணப்படம் தங்கவேல் அவர்களுடைய வாழ்க்கையை அடுத்த தலைமுறைக்கு என்னவாக சொல்ல வேண்டுமோ அதை சுண்ட காட்சி சொல்லியிருக்கும் என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் பேசுவோம். இதில் ஆவணப்பட உருவாக்கத்துல மிக முக்கியமான பங்களித்த கேமரா பணி செஞ்ச ஒரு 42 மணி நேரம் கேமரானா சும்மா இல்ல, அதோட தொடர்ச்சி, அதை பாதுகாத்து வைக்கணும், மாத கணக்கில் அதை வந்து பராமரிக்கணும். இந்த பணியை செய்த அசோக் இங்க இல்ல, அவர் சார்பாக காம்ரேட் ஆபீஸ் குழுவின் சார்பாக எங்கள் தோழர் ராம்குமார், அவரும் திருப்பூர்ல தான் ஒரு கம்யூனிஸ்டாக மாறியவர், ஒரு மிக முக்கியமான தோழராக இன்று சென்னையில் பணியாற்றுகிறார், அவர் வந்திருக்காரு. அதே மாதிரி ஓவியங்கள் மூலமாக உயிர் கொடுத்தது மட்டுமல்ல, இந்த ஆவணப்படத்தின் மொழியை உருவாக்குவதில் மிக முக்கியமான பங்களிப்பு செய்த திருப்பூரைச் சேர்ந்த தோழர் ராமமூர்த்தி தோழர், என்னைப் போலவே சிறு வயதிலிருந்து கட்சியினால் வளர்க்கப்பட்டவர், கட்சியினால் உருவப்படுத்தப்பட்டவர், கட்சியினால் அடையாளம் பெற்றவர், இன்றைக்கு மிகப்பெரிய சினிமா ஓவியராக அவர் இருக்கிறார். ஆனால் அவர் இந்த படத்தில் மிக முக்கியமான பங்காற்றுகிறார், அவர் இருக்காரு. இது எங்களுக்காக திருப்பூருக்கு இதுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. ஆவணப்பட இயக்குனர் இது படத்தொகுப்பாளர் ரவிசங்கர் ரொம்ப ரீசெண்டா ரொம்ப அண்மையில வந்து சேர்ந்தாரு. இந்த பணிக்கு அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. டக்குன்னு ஒரு 3 மணி நேரம் நாங்க சுருக்கி எடுத்ததை கொண்டு அவர் கையில கொடுத்தோம். ஒரு பெரும் கல்வியை சேர்ந்தே கற்று அந்த படத்தை உருவாக்கினார். அவரும் இங்க இருக்காரு. அவர்கள் எல்லாம் பேரை அறிமுகப்படுத்துவாங்க, ஆனா அவங்க பங்களிப்புங்கிற முறையில் நான் அறிமுகப்படுத்த வேண்டியிருந்தது. ஆவணப்படம் மற்றதை பேசும். ஒரே ஒரு விஷயம், தங்கவேல் தொடருக்கு உதவியாளராக நான் இருந்திருக்கேன். அவரு நேர நிர்வாகத்துல எப்படி இருப்பாரு உங்களுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு நிச்சயமா தெரியும். அவருக்கு உதவியாளராக இருக்கிறதுனா பல நேரங்கள்ல என்னுடைய நேரத்தை எப்படி சரி பண்ணிக்கணுங்கிறதுல ஏகப்பட்ட பாடத்தை கத்துருக்கேன். ஆனா அவர் எளிமையாக இருந்தார் என்பதும் அவர் நேர நிர்வாகத்தை கடைபிடித்தார் என்பதும் முரணே கிடையாது. அவர் தேவையானப்ப காரை பயன்படுத்தி இருக்காரு, தேவையானப்ப டூ வீலர்ல போயிருக்காரு, தேவையானப்ப பஸ்ல போயிருக்காரு. எதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தேர்ந்து ஒட்டுமொத்த வாழ்க்கையை நிர்வகித்தார் என்றுதான் நான் பார்க்கிறேன். அவர் சறுக்குன ஒரு இடம் நான் நினைச்சது வந்து அவர் குடும்பத்துக்கு ஒதுக்கிய நேரம் இன்னும் கூடுதலா ஒதுக்கி இருக்கலாம்னு எனக்கு இந்த ஆவணப்படம் பண்ணும்போது தோணுச்சு. ஆனால் அதையும் அவர் விட்டு வைக்கல. கொரோனா காலத்துல கிடைத்த ஒவ்வொரு நொடியையும் அந்த குடும்பத்துக்கும் சேர்த்து செலவு செய்து இந்த நிறைவான வாழ்க்கையை என்னால என்னோட பார்வையிலிருந்து பார்க்கும்போது பல தலைமுறைகள் தள்ளி நின்று நான் பார்க்கிறேன். ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அவர் இல்லைங்கிறப்ப நாம எதை உணர்றோமோ அதுவாக நாம் இருக்க வேண்டும் என்கிற பாடம் தான் அவர் கொடுத்ததுன்னு நான் நினைக்கிறேன். தங்கவேல் இல்லைன்னு பார்க்காதீங்க, தங்கவேலாக பலருக்கு நாம் செயல்பட வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். அது பெரிய வார்த்தை நான் சொல்லக்கூடாது, ஆனா நீங்க செஞ்சுக்கிட்டு இருப்பீங்கிற நம்பிக்கையில அதை சொல்றேன். நன்றி தோழர்களே. முதலில் இந்த ஆவணப்படக்குழுவிற்கு ஒரு சிறு பாராட்டு. ஆவணப்படத்தினுடைய இயக்குனர் தொடர்ந்து நான் பேச்சு வழக்கு 5 நிமிஷத்துல முடிக்கணும்ட்டு இந்த படத்திற்கு இசையமைத்தவர் நீங்க ஏற்கனவே பாட்டை கேட்டிருப்பீங்க, ஆர்ஜே பிரசாத், காம்ரேட் டாக்கீஸ், காம்ரேட் கேங்ஸ்டா உடைய முக்கியமான இசையமைப்பாளர். அவரை பார்த்தீங்கனாலும் தெரியும் தலைமுறை இடைவெளி எவ்வளவு இருக்கும்னு. உயிரோட்டமாக இந்த ஆவணப்படத்தை உள்வாங்கி வெறும் இசை பாட்டு மட்டும் இல்லை,
நீங்க அந்த படத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு காட்சியிலும் இசை தனியாக பேசும், உள்வாங்காம அதை பண்ண முடியாது. அத மிக குறுகிய காலத்துல செய்த ஆர்ஜி பிரசாத் அவரோட பேரை மட்டும் சொன்னா பத்தாது, அதையும் சொல்லணும். நன்றி தோழர். ஒரு சிறு பாராட்டு இவர்களுக்கு. அடுத்த கட்டமாக இன்னும் இதுல இருக்கக்கூடிய இந்த குழுவில் இருக்கக்கூடியவங்க திரைத்துறையிலும் ஏராளமான சத்தமில்லாம சாதனைகளை இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். வரும் நாட்களில் அந்த மிகப்பெரிய திரையில் தெரியக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள். அந்த அடிப்படையில் தமிழ் டாக்கீஸ் நிறைய பேர்த்த உருவாக்கி அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனுடைய புள்ளிகளாகத்தான் இங்க இருக்கிறாங்க. முதலில் இதனுடைய இயக்குனர், படத்தை இயக்கிய ஒருங்கிணைப்பு செய்த தலைவர் சிந்தன் அவர்களுக்கு தலைவர் டி கே ரங்கராஜன் அவர்கள் கதராளை இணைத்து வாழ்த்து தெரிவிக்கிறார். தொடர்ந்து ஓவியங்களை உயிராக மாற்றி நம்மோடு நடமாட வைத்துக் கொண்டிருக்கின்ற ஓவியர் ராமமூர்த்தி அவர்கள். நம்மோடு இந்த ஆவணப்படத்தை மூலம் உரையாடி கொண்டிருக்கக்கூடிய இசையின் மூலமாக அது ஒரு மொழி. அந்த அடிப்படையில் அவருடைய இசையமைப்பாளர் ஆர்ஜே பிரசாத். இந்த ஒட்டுமொத்த ஆவணப்படத்தையும் மிகச்சரியான முறையில் தொகுத்த, ஏன்னா நான் அப்படி கடைசியா இறுதி படத்திற்கு மூணு பேர் வைப்பாங்க, நானு காமராஜன் உட்காந்தாரு அப்புறம் நடராஜன் உட்காந்தாங்க, அதுல எவ்வளவு நேரம் சுருக்குறன்னு பார்த்து கடைசி 55 நிமிஷம் வந்து அதே 50 நிமிஷமாக மாற்றவும் எந்த இடத்திலையும் பிசுறு வெட்டாமல் மிகச்சரியாக எடிட்டிங் செய்திருக்கக்கூடிய இளம் இயக்குனர் ரவி அவர்கள். காம்ரேட் டாக்ஸியை சேர்ந்த அன்பு நண்பர்கள் தோழர்கள் ராம்குமார், ஜென்னி பாரதி, தினேஷ், காமாட்சி ராமன், ஆனந்த் காஸ்டோ இவங்களும் அதை சார்ந்தவர்கள். இங்க அதன் சார்பாக ராம்குமார் வந்திருக்காங்க. அடுத்து மேடையில் வீட்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்களுக்கு கதராடை அறிவிக்கக்கூடிய நிகழ்வு சிறப்பு விருந்தினர்கள் பேசுவதற்கு முன்னால் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெற்கு மாநகர செயலாளர் தலைவர் டி கே பி நாகராஜ் அவர்களுக்கு தலைவர் காமராஜ் அவர்கள் கதராடை அறிவித்தார். தலைவர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு தலைவர் பி ஆர் கணேஷ் அவர்கள் கதராடை அறிவித்தார். தலைவர் நாகராஜன் அவர்களுக்கு தலைவர் சாவித்ரி அவர்கள் கதராடை அறிவித்தார். நம்முடைய மேயர் தினேஷ்குமார் அவர்களுக்கு தலைவர் காமராஜ் அவர்கள் கதராடை அறிவித்தார். நம்முடைய திராவிட கழகத்துடைய தலைவர்களில் தலைவர் மீனாஸ் அவர்களுக்கு தலைவர் பி ஆர் கணேஷ் அவர்கள் கதராடை அறிவித்தார். தலைவர் ஆரிச்சாந்தி அவர்களுக்கு தலைவர் சாவித்ரி அவர்கள் கதராடை அறிவித்தார். சன் முத்துக்குமார் அவர்களுக்கு பி ஆர் கணேஷ் அவர்கள் கதராடை அறிவித்தார். ஏ பி ஆர் மூர்த்தி அவர்களுக்கு தலைவர் காமராஜ் அவர்கள் கதராடை அறிவித்தார். தலைவர் இப்ராஹிம் அவர்களுக்கு தலைவர் விழிப்பு நடராஜ் அவர்கள் கதராடை அறிவித்தார். நம்முடைய மூத்த தொழிற்சங்க தலைவர் தலைவர் துரைசாமி அவர்களுக்கு தெற்கு மாநகர செயலாளர் தலைவர் ஜெயபால் அவர்கள் கதராடை அறிவித்தார். மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய கோவை மாவட்ட செயலாளர் தலைவர் சி பத்மநாதன் அவர்களுக்கு தலைவர் காமராஜ் அவர்கள் கதராடை அறிவித்தார். நம்முடைய துணை மேயர் தலைவர் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு தலைவர் காமராஜ் அவர்கள் கதராடை அறிவித்தார். நம்முடைய தமிழ்நாடு மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ரோபா ரவிச்சந்திரன் அவர்களுக்கு தலைவர் பி ஆர் கணேஷ் அவர்கள் கதராடை அறிவித்தார். தலைவர் ஹரிஹர சுதன் அவர்களுக்கு தலைவர் ஜெயபால் அவர்கள் கதராடை அறிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்திலே அதே தலைவர் நடராஜன் அவர்களுக்கு தலைவர் ஜெயபால் அவர்கள் கதராடை அறிவித்தார். அடுத்த டீ கே
ஆவணப்படத்தினுடைய அந்த குடும்பத்தை வெளியிட்டு பேரவை நிகழ்த்த வரவேற்கக்கூடிய தோழர் டி கே ஆர் அவர்களுக்கு, நம்முடைய மாநகர மேயர் தினேஷ்குமார் அவர்கள் தவறாடுவதற்காக நம்முடைய தலைவரின் சார்பாக இப்போது நம்முடைய மூத்த தொழிற்சங்க தலைவர் மரியாதைக்குரிய துரைசாமி அவர்கள் நம்மோடு உரையாற்றுவார். நிகழ்ச்சியினுடைய தலைவர் நண்பர் காமராஜர்களே, ஆவணப்படத்தை வெளியிட்டிருக்கின்ற நண்பர் டி கே அவர்களே, மாநகராட்சி தலைவர்கள் மோதல் வச்சிருக்கின்ற தலைவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய பெரியவர்களே, தலைவர்களே, நண்பர்களே, தங்களுடைய ஆவணப்படத்தை வெளியிட்ட இந்த நிகழ்ச்சியில் இங்கே நம்முடைய நண்பர் டி கே அவர்களை நானும் பேசிக் கொண்டிருந்தோம். இங்கே வந்திருக்கக்கூடிய மக்களை பார்த்தால் ஏறத்தால் 50 வயதுக்கு நிறுத்தத்திலிருந்தால் இங்கிருந்திருக்கின்றோம். இன்னும் இளைஞருடைய போக்கு எப்படி என்பது எல்லாம் நாடு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற இளைஞர்களை சரியான முறைக்கு திருப்பிய பலவர்களை செயலாற்றினால்தான் எதிர்காலத்திலே நாடு வேலை நெருக்கி வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும். இங்கே வந்திருக்கின்ற இடத்தில் நான் சில கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகின்றேன். நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும். நம்முடைய பெருமதிப்பிற்குரிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் பி ராமமூர்த்தி அவர்கள் நம்முடைய தொழிலே போட்டியிட்டிருக்கின்றார். இதுவரை உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், 1946 ஆண்டு மழை சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால் தொழிலாளர் தொகுதி என்று நம்முடைய மாவட்டத்திலிருந்து கர்நாடக வரை கள்ளிக்கோட்டை வரையில் ஒரு தொகுதி, அந்த தொகுதியில் 1946 ஆண்டு ராமமூர்த்தி போட்டியிட்டார்கள். நம்முடைய நகரத்தை பொறுத்தவரையில் 1957 ஆண்டு வரை கம்யூனிஸ்ட் கட்சி மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற கட்சியர்களை நாம் யாரும் மறந்து வருவதற்கே காரணம் இங்கிருக்கின்ற உழைக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக நல்லச்சிவில் ஆசர்மில் ஒரு எழுத்து கொண்டால் பெரிய சக்தி வாய்ந்த கம்யூனிஸ்ட் கட்சி தான், அன்றைக்கு ஏழைக்கு சங்கம் தான் இருந்தது. ஆனால் பிற்காலத்தில் விசாரத்தில் உச்சப சங்கம் வந்தது. அதற்கு பிற்பாடு 57 ஆண்டிற்கு பிற்பாடு தமிழ்நாட்டிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் தொழிற்சங்கத்திலே தலைமை கொடுத்த காலம் 57 ஆண்டுக்கு பிற்பாடு ஏற்பட்டது. இங்கே நம்முடைய நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். பிசர் இருந்தால் முதலாளிகளும் இங்கே வந்திருப்பதாக, அவர்கள் முதலாளிகளை நண்பர்கள் இங்கே வந்திருப்பதுடன் கேட்கின்ற நண்பர் என்ற அடிப்படையில் தான் வந்திருப்பதில்லை, முதலாளி என்ற அடிப்படையில் வரவில்லை. உங்களை பல பேருக்கு தெரியாது கேள்கிறேன். நம்முடைய நகரத்தில் 1958 ஆண்டில் அக்னிகட்டி கம்பெனி வெற்றி கம்பெனி இருந்தது. அந்த வெற்றி கம்பெனி ஏறத்தால் 45 செய்துவிட்டார்கள். அந்த 45 ஏழைக்கு சங்கத்திலே ஏறத்தால் 25 எங்க சங்கத்தில் ஒரு 18 இருந்தார்கள். இங்கே நீதிமன்றத்தில் எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைத்தது. நிர்வாக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துவிட்டார்கள். அப்போது நானும் நமது மறைந்துவிட்ட தலைவர் ஏ ஜெயலலிதாவும் சென்னைக்கு சென்றோம். மோகன்குமார் அவர்களோடு அழைத்து சென்றார். மோகன்குமார் அவர்களும் ஒரு மக்களிடத்தில் கையெழுத்து கேட்டார், கேளுமதி போட்டார். நான் அப்போது எங்களுடைய இயக்கத்தில் நீத்த ராமன் இருந்தார். அவர் எங்களிடத்தில் ஒரு கையெழுத்து வாங்கிக் கொண்டார். அந்த வழக்கை வெற்றி பெற்று
நீங்க மன்றத்தில் தொழிலாளர்களை புற்காலத்தில் பலனாக்கி கொடுத்த பல பேருக்கு தெரியாது. உயர்நீதிமன்றத்தில் சென்று நீதிமன்றத்திலே தொழிலாளர் வெற்றிவற்ற அழைப்பு அதுதான் எடுக்கப்படுகிறது. அதற்கு திருப்பம் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் நம்ம தங்கையர் அவரை பொறுத்தவரை நான் 1984 பஞ்சப்படி போராட்டத்தின் போதால் அவரிடத்தில் அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. அவரும் சுப்பராயர் தங்கையர் சிஐடி சுப்பராயர் ஏஐடிசி எங்க சென்றும் நான் திமுக செய்தி சார்ந்தார்கள். நாங்கள் தான் அந்த பேச்சுவார்த்தையிலே தொழிலாளர் ஆதரவுத்திலே பேச்சுவார்த்தையை பங்கெடுத்துக் கொண்டோம். அப்போதான் நான் தங்கையரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. கோவை மாவட்ட கம்யூனிஸ்ட் கட்சியோடு வாய்ப்பு காரணம் நான் நாகோடு மக்களோடு கோவைக்கு சென்று கொண்டிருப்பேன். அங்கே இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் சேரில் அமர்ந்திருப்பார். காரணம் பஸ் வந்தால் கோவை போவதற்காக அவரை அவர் அமர்ந்திருப்பதை பார்த்தால் நான் நந்தியை கேட்க நாமா என்றால் நான் அழைத்துக் கொண்டு போவதில்லை. அவர் இடத்தில் யாரும் ஒரு 25-30 காலமாக நேரடியாக பல்வேறு கருத்துக்களை பேசியிருக்கிறார்கள். எங்கள் கட்சியுடைய நிலையை பற்றியும் பேசியிருக்கிறோம், மகள் கட்சியுடைய நிலை பற்றியும் பேசியிருக்கிறோம். ஆனால் எந்த காலத்தை கொண்டும் நான் போக்கிய பிரச்சனையை ஒரு விஷயம் கூட வெளியே சொல்ல மாட்டான். நானும் சொன்னது கிடையாது. ஆனால் பங்கேற்றவர்கள் மிக சிறந்த படிப்பாள், அதிகமான புத்தகத்தை படிப்பார். என்னை பெற அதிகப்படுத்திருக்கிறார்கள். அரசியலை மட்டும்தான் படிப்பேன், அரசியல் செய்தி இருந்தால் படிப்பேன், பத்திரிகையாக படிப்பேன், இலக்கியமோ கருதி அவருக்கு தெரியாது. அவர் எல்லாவற்றையும் மிக தெளிவாக அறிந்து அவர் செயல்பட்டுக் கொண்டிருந்தார். அவர் இந்த கொரோனா காலத்திலே இனத்திலே தொலைபேசியில் பேசினார். அவர் அப்புறம் குறிப்பிட்டார், நீங்கள் நரசிம்மாவோட வாழ்க்கை வரலாறு பொறுத்திருக்கு வந்து கேட்டேன். நான் இல்லை என்று சொன்னேன். நான் நரசிம்மா வாழ்க்கை வரலாறு படித்துக் கொண்டிருக்கேன் சொன்னால் படித்து வைத்து பிற்பாடு எனக்கு அனுப்பி வைத்தால் நான் இந்த புத்தகத்தை படித்தேன். அதில் பல்வேறு விவரங்கள் இருக்கிறது. நான் கிருஷ்ண சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருக்கின்றால் அதற்கு பிற்பாடு இடத்துல கேட்டு ஏதுவாக வாழ்க்கை வரலாறு வாங்கி நான் படித்தேன். அதே போல அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு வாங்கி போட்டேன். இன்றைக்கு அம்பேத்கரை பற்றி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பேசுகிறார்கள். அம்பேத்கரை வெளியிட்டால் நல்ல ரிப்போர்ட் சொல்கின்றார்கள். அம்பேத்கர் எல்லா கட்சியும் ஏற்றுக்கொள்ள முடியுமோ? முடியாது. அம்பேத்கர் என்ன சொன்னால் மாநில பண்புக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அம்பேத்கர் சிதிலாது ஆட்சி மொழியை சொன்னால் ஒத்துக்கொள்ள முடியுமா? சில தலைவனை பற்றி நன்மை இருக்கும் அதை சொல்வது, நன்மை இல்லாத வழியில் கேளால் நான் எது நன்மையை அதைத்தான் ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர வேறு கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தலைவர் தான் எனக்கு தெரிந்த வரையில் தன்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள சொல்லவில்லை. நான் சொல்கின்ற கருத்திலே உண்மை இருக்குமானால் அதை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ளும் சொன்னால் அவன் தான் சொல்ல பெரியான். பெரியவர்கள் யாருமே சொல்வது கிடையாது. நான் ஏன் திராவிட இயக்கத்திலே சேர்ந்தேன்? இங்கே வந்திருக்கிற வயதானவர்கள் இளைஞர்களுக்கு தெரியாது. நான் நஞ்சப்பாடலில் படிக்கக்கூடிய நேரத்திலே இளைஞர்களே நான் சொல்லிவிட்டிருந்தால் என்னோடு இருக்கின்ற ஒரு பிரபலமான தண்ணி கொடுத்திருந்தால் ஒரு தண்ணீரை தீர்த்து ஒட்டுவிட்டான் கொடுத்தான். தன்னை பஞ்சாசம் நான் தீர்த்த போதாக இருந்தது. அப்படி வாழ்க்கையில உணர்ந்து இந்த இயக்கத்தில் வந்தவர்கள் அது போல இந்தியர்களை பற்றி ஒரு புத்தகம் வெளியிட்டது. அதுபோதான் அவரை பற்றி குறிப்பிட்டிருந்த மிக சிறந்த எல்லாரையும் ஏற்கத்தக்க ஒரு தலைவராக பார்த்தால் அவருடைய புகழ் என்ற நிலத்திற்கிறது. இப்படி வாய்ப்பு நன்றி என்னுடைய ஆனந்த படத்தை இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் காமராஜ் அவர்களே, முத்துகிருஷ்ணன் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து இயக்கத்தினுடைய நண்பர்களே,
என்ன பார்க்கிற போது
இப்ப நீங்க என்ன புத்தகம் படிக்கிறீங்கன்னு கேட்டார். எங்களுடைய உரையாடல் கிட்டத்தட்ட 90% இப்படித்தான் எப்பொழுதுமே தொடங்கி அவரும் கிடைக்கக்கூடிய அத்தனை புத்தகங்களையும் படிக்கக்கூடிய ஒரு நபர். அப்படிப்பட்ட தோழர்கள் மிக மிக அபூர்வமாக தொழிலாளி வர்க்கத்தின் சார்பாக உருவாகக்கூடிய தோழர்கள் என்பவர் அபூர்வமானவர்கள். சமுதாயத்தினுடைய எல்லா அம்சங்களையும் பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் ஒரு தோழருக்கு உருவாகிறது என்று சொன்னால் அவரை ஓரளவுக்கு ஒரு முழு மனிதனாக மாற்றுகிறது. நான் 2-3 நாட்களாக யோசித்துக் கொண்டிருப்பது எங்களுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியுடைய மரணம் இந்தியா மட்டுமல்ல வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பல தோழர்களையும் அது பாதித்திருக்கிறது. தான் கட்சியின் சார்பாக இலங்கைக்கு சென்றிருந்தபோது பாராளுமன்ற உறுப்பினராக சுஷ்மா சுவராஜ் தலைமையில் சென்றிருந்த பொழுது ஒரு நாள் ரணில் விக்ரமசிங்கே எங்களுக்கு விருந்து கொடுத்தார். ரணில் உள்ளே நுழைகிற பொழுது இங்க யார் மார்க்சிஸ்ட் என்று கேட்க சுஷ்மா சுவராஜ் என்னை அறிமுகப்படுத்தி வைக்க அவர் உடனடியாக கேட்டது, ஹவிஸ் ராம் ஹவிஸ் சீமாராம். ராம் இந்து பத்திரிகையினுடைய ஆசிரியர், முன்னாள் ஆசிரியர், சீதாராம் எங்களுடைய பொதுச் செயலாளர். இப்படி உலகம் முழுவதும் நண்பர்களை உருவாக்குவது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அது தங்கவேலிடம் இருந்தது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்டுவதில் கட்சியின் சார்பாக அது தேவை என்று நான் நினைக்கிறேன். பலருக்கு அந்த மாதிரியான உறவுகள் வருவது கிடையாது. அது இயற்கையிலே வரக்கூடிய ஒன்று, ஒரு தொழிலாளி வர்க்கத்திற்கு வரக்கூடிய ஒன்று. ஏனென்றால் எல்லாவற்றையும் நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் தொழிலாளி வர்க்கம் என்று சொல்கிற போது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு தலைவர் என்கிற ஒரு புரிதல் இருக்கு. தொழிலாளி வர்க்கத்தினுடைய தலைவர் என்று சொல்லுவது சமூகத்தினுடைய எல்லா பகுதிக்கும் தலைவர் என்பதுதான் அதனுடைய பொருள். அந்த பொருள் இல்லாமல் இவர் கம்யூனிஸ்டுகள் இவர் கோஷம் போடுறதுக்கு மட்டும் வருவார் என்று பார்க்கக்கூடிய ஒரு புரிதல் இந்த ஆழமாக பகிர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு உண்மையான ஒரு தொழிலாளி வர்க்கத்தினுடைய தோழனாக இருந்தவர், வாழ்ந்து கொண்டிருப்பவர், மற்றவர்கள் வாழ வேண்டும் என்று வழிகாட்டிய ஒரு நல்ல தோழரை இன்று திருப்பூர் மட்டுமல்ல தமிழகமே இழந்திருக்கிறது என்று நான் சொல்வதில் மிகவும் வருத்தத்துடன் அதை பதிவு செய்ய வருந்துகின்றேன். அவர் இழந்து வாழக்கூடிய அவருடைய குடும்பத்தினருக்கு கட்சியின் சார்பாக நாங்கள் ஒரு நம்பிக்கையை கொடுக்க இஷ்டப்படுகிறோம். அவர்கள் எந்த தேவையோ அவர்கள் மாவட்ட கமிட்டி அணுகலாம். அவர் இருக்கிற பொழுது கட்சி அப்படி எப்போது உதவியாக இருந்ததோ அதே போல் அவருடைய மனைவிக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அது இயக்கத்தினுடைய ஒரு பகுதி என்று நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அவர் செய்த பணிகள், நானும் அவரும் இணைந்து செய்த பணிகள், இங்கே சாய் கையில் பிரச்சனை ஆழமாக இருந்தது. அதிலே பல கருத்துக்கள் முதலீட்டாளர்களுக்கு இருந்தது, பொதுமக்களுக்கு இருந்தது. அதை பற்றி நாங்கள் விவாதிக்கப்படுகிறது. தஞ்சையில் இருக்கக்கூடிய சாஸ்திரா கல்லூரிக்கு சென்றோம். சாஸ்திரா கல்லூரியிலே இதற்கான ஏற்பாடு செய்து சாயக்கழிவுகளும் எப்படி அகற்றுவது என்பதற்கான ஒரு பெரிய சோதனையை செய்து காட்டினார்கள். அவர்கள் திருப்பூருக்கு வந்து பொதுவாக வைக்கிறோம் என்று சொன்னார். அவர் கேட்டது, சிறு உற்பத்தியாளர்களுக்கு எப்படி உதவி செய்வது, நடுத்தர உற்பத்தியாளர்களுக்கு எப்படி உதவி செய்வது? நீங்கள் சொல்லுவோம் ஒரே ஒழித்தால் எல்லாரும் அதற்கு போக முடியாது. ஒவ்வொரு தொழிலிலும் இந்த சாயக்கழிவு பாதிக்காமல் இருப்பதற்காக அதை பாதுகாப்பதற்கான ஏற்பாடு என்ன என்பதை ஒரு நாள் முழுவதும் அவர்களிடம் பேசிக் கொண்டது. அந்த கல்லூரியிலிருந்து நாம் தெரிந்து கொண்ட பல்வேறு விஷயங்கள் உண்மையிலேயே இயக்கத்திற்கும் இந்த பகுதிகளை புரிந்து கொள்வதற்கும் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது. அதே போல் ஒரு கூட்டம் என்று சொன்னால் அதற்கான ஏற்பாடுகளை செய்வது, தளராமல் எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்வது என்று பல்வேறு விஷயங்களில் தங்கவேலு என்பவர்
எங்களுடைய தோழர் இங்கே நினைவேந்தலை செலுத்தக்கூடிய நேரத்தில் மிக மிக முக்கியமானதாக இருந்தார். கட்சியிலே பல்வேறு விதமான முரண்பாடுகள் வரும். தங்கவேல் வந்து ஒரு பிரச்சனையை கையாளுறதுன்னா அவர் வந்து முதல் உணர்ச்சி வசப்பட மாட்டார், கருத்துக்கள் என்னென்னங்கிறத உள்வாங்கிக்குவார், கடைசியில் அவருடைய கருத்தை எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி சொல்லுவார், ஆனால் கொண்ட கோழிகள் ஸ்திரமாக நிற்கப்போவார். தங்கவேல் வந்ததுக்கு பின்னாடி சங்கத்தினுடைய செயல்பாடு டெவலப் ஆயிடுச்சு. குறிப்பாக அவர் வந்து இந்த கட்சி வகுப்பில் வந்து நேர நிர்வாகம் ஒரு வகுப்பு எடுப்பார், ரொம்ப முக்கியமானது. அது டீ கடைக்கு இன்டர்வலில் வருவாங்க, அங்கே தான் அந்த நம்ம அரசியல் தொழிலாளி வர்க்க அரசியல் அங்கே நடக்கும். அங்கே பேச்சுவார்த்தை நடக்கிறதை இங்கே நாடக ஸ்கிரிப்டாக மாற்றுவார். அந்த நாடகம் போராட்டத்தை ஊக்கப்படுத்து முதலாளிகளால் தோலுரிச்சு தான் அன்னட்டில் அப்டேட்டு. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா இன்னைக்கு சாயந்தரம் நாடகத்தில் அது பிரதிபலிக்கும். எந்த ஒரு ஜாதியா மதமா இனமா அது எல்லாம் எதையும் பார்க்க மாட்டார். ஆம்பளை பொம்பளை மனுஷன் இதுதான் அவருடைய மனநிலைவு. எளிமை மனுஷன் பஸ்ஸில் தான் போவார். அதான் மதுரைக்கு போனால் மதுக்கூர் சொல்லுவார், பாத்திமா காலேஜ் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி தீக்கதிர அவசியம் நடந்து வருவார்.